உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா மான்ஸ்டர் டைட்டன்ஸ்னு சொல்லப்படுற மிகப்பெரிய உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல இருநூத்தி மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எரிக்கல் விழுந்ததால டைட்டன்ஸ் சினமே அழிஞ்சு போறாங்க அதுல மிஞ்சிருந்த சில டைட்டன்ஸ் மட்டும் ஹாலோ எர்த்னு சொல்லப்படுற பூமிக்குள்ள இருக்கிற இன்னொரு உலகத்துல போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அவங்க மனுஷங்களுக்கே தெரியாம பல ஆயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனுஷங்களோட சில நாச வேலைகளும் பூர்வங்கள மனுஷங்களோட உலகத்துக்கு வர அப்படி மனுஷங்க என்னத்தை பண்ணி தூங்கிட்டு இருந்த டைட்டன்ஸ் எழுப்பி விட்டாங்க வெளியே வந்த டைட்டன்ஸ் மனுஷங்களோட உலகத்தை என்னெல்லாம் எல்லாம் பாடுபடுத்துதுங்க அதுங்க கிட்ட இருந்து மனுஷங்களை யார் பாதுகாக்க போறா அப்படிங்கிற அந்த கதையை தாங்க ஆதி காலத்துல இருந்தே பார்க்க போறோம் ஆரம்பிக்கலாமா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மனுஷ இனம் தோன்றதுக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டைட்டன்ஸ் தாங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டுட்டு இருந்தாங்க இந்த டைட்டன்ஸ்லாம் எல்லாம் கதிர்வீச்சுகளை உண்டு வாழ்றவங்க அப்போ பூமிக்கு மேலேயே அதிகப்படியான கதிர்வீச்சு இருந்ததால அதை சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு நாள் எரிக்கல் விழுந்து டைட்டன்ஸோட இனமே கிட்டத்தட்ட அழியுது சில காலங்கள்லயே மனுஷங்களும் உருவாக ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இனக்குழுவா உருவாகுறப்போ அவங்கள சில டைட்டன்ஸ் தாக்க ஆரம்பிக்குதுங்க அப்பதான் அதுங்களை விட பலசாலியா இருந்த டைட்டன்ஸ் அதுங்களை அழிச்சு மனுஷங்களை காப்பாற்ற பார்த்துதுங்க இருந்து இந்த பாதுகாக்கிற டைட்டன்ஸை மனுஷங்க கடவுளாக கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அதோட சில டைட்டன்ஸும் மனுஷங்களும் ஒன்று ஒன்றா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இதனால சில மனுஷங்களுக்கு மன ரீதியாக டைட்டன்ஸ் கூட பேசக்கூடிய டெலிபேத்திக் சக்தி கிடைக்குது ஒரு கட்டத்துல அதை வச்சு மனுஷங்க டைட்டன்ஸை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதால மனுஷங்க அதுங்களை வச்சு போர் புரிய ஆரம்பிச்சிடுறானுங்க கதிர்வீச்சுகளை சாப்பிட்டு வாழக்கூடிய டைட்டன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்கிட்டதால அந்த போர் உலகம் முழுக்க பனி யுகத்தை ஆரம்பித்து விட்றது அந்த பனி யுகத்தில் பல டைட்டன்ஸ் உறைஞ்சி போய் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போயிடுறாங்க பூமிக்கு மேல கதிர்வீச்சு இல்லாமல் போனதால மிஞ்சி இருந்த டைட்டன்ஸ் எல்லாரும் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஹாலோயர்த்துக்கு போயிடுறாங்க ஏன்னா அந்த ஹாலோயர்த் பூமியோட கோருக்கு பக்கத்துல இருக்கிறதால அங்கே நிறைய கதிர்வீச்சுகள் இருந்துச்சு டைட்டன்ஸ் எல்லாருமே ஹாலோயர்த்தில் இருந்துட்டதால மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டுருச்சா காலங்களாக ஆக ஆக டைட்டன்ஸ் எல்லாரும் கட்டுக்கதைகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் டைட்டன்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னு மனுஷ இனத்துக்கே தெரியாமல் போயிடுது ஆனாலும் ஆலோயரத்துக்கு போயிட்டு வரதுக்கான நுழைவாயில்கள் பூமியில் ஒரு சில இடங்கள்ல இருந்ததால அது வழியாக சில கெட்ட டைட்டன்ஸ் சப்ச்சு வந்து மனுஷங்களை துன்புறுத்திட்டு இருந்துச்சுங்க அப்படி ஒரு இடம் தாங்க ஸ்கல் ஐலாண்ட் ஹாலாயிரத்துலேருந்து தப்பிச்சு வர கெட்ட டைட்டன்ஸை போட்டு தள்ளுறதுக்காக காங்ஸ்னு சொல்லப்படுற மிக பிரம்மாண்டமான குரங்குகள் அங்கே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த குரங்குகளுக்கும் கெட்ட டைட்டன்ஸுக்கும் இடையில நடந்துட்டு வர சண்டையால் ஒரு ஏ ஒரு காங்க தவிர காங்கிடமே மொத்தமா அழிஞ்சு போச்சு இந்த சமயத்துலதான் மனுஷங்களுக்குள்ளார உலக போர் ஆரம்பிக்குது அந்த போர்ல மனுஷங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தினதுனால அதுல இருந்து வெளிவந்த கதிர்வீச்சு தூங்கிட்டு இருந்த டைட்டன்ஸை எழுப்பி விட்டுருது அதுல ஒரு கெட்ட டைட்டன் அமெரிக்க கப்பல் படையை சேர்ந்த யூசஸ்ங்கிற கப்பலை தாக்குதா அதை காட்ஸ்லாங்கிற இன்னொரு நல்ல டைட்டன் போட்டு தெளிவுது அப்பதாங்க டைட்டன்ஸ் இருக்கிறது மனுஷனத்துக்கு மறுபடியும் தெரியுது டைட்டன்ஸை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கறதால அந்த மிகப்பெரிய உயிரினங்களுக்கு மியூட்டோன்னு பேர் வைக்கிறாங்க இந்த டைட்டன்ஸை பத்தி யூஎஸ்எஸ் லாட் அண்ட் கப்பல்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஒருத்தரான பெல்ராண்டா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம மறைச்சு கப்பல் எதிரிகளால தாக்கப்பட்டு அழிஞ்சிட்டதா அறிவிச்சிடுறாங்க அதோட இந்த டைட்டன்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக மோனார்க் அப்படிங்கிற நிறுவனத்தையும் உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜப்பானிய விஞ்ஞானியான கைகோ பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு இடத்துல அதிகமான கதிர்வீச்சு இருக்கிறதாவும் அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் ஏதோ டிராகனை பார்த்திருக்கிறதாவும் கண்டுபிடிக்கிறாங்க அதனால அப்போதைக்கு மோனார்ச்சோட பொறுப்பாளராக இருந்த தளபதி பக்கெட் அது என்னன்னு பாக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா போக சொல்லி தளபதி லீஷாவா அனுப்பி வைக்கிறாரு சரியா கேக்கவும் லியோங்க வரும்போது யூஎஸ்எஸ் லாட்டன்ல இருந்து தப்பிச்ச பெல்ராண்டாவும் இந்த விஷயத்த யார் மூலமாவோ கேள்விப்பட்டு அங்க வந்துட்டான் அந்த ஊர் மக்களோட மரபு கதையில டிராகன் இருந்ததா சொல்லப்பட்டிருக்குன்னு அவன் சொன்னதால பாயலுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலியேன்னு லியும் கேக்கவும் அவனை தங்களோட கூட்டு சேர்த்துக்கிறாங்க மூணு பேருமா சேர்ந்து அங்க இருக்கிற கதிர்வீச்ச தொடர்ந்து வந்தா அங்க யூஎஸ்எஸ் லாட்டன் கப்பல் பாழங்க நிலைமையில கிடக்கு இது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் மைல்கள் தாண்டியில தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படி இருக்கும்போது போது இவ்வளவு

புரிஞ்சுக்கிறாங்க வேணும்னே கதிர்வீச்சு ஏற்படுத்தினா டைட்டன்ஸ் அதை தேடி வரும் அப்ப அதுங்களை பத்தி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலான்னு கதிர்வீச்சு ஏற்படுத்தின நூத்தி ஐம்பது கிலோ யுரோனியம் தளபதி பக்கெட் கிட்ட கேக்குறாங்க அவரும் அதுக்கு சரின்னு சொல்றாரு இவங்க வச்சு அந்த புரியல கார்ட்ஸ்ல தொக்கா வந்து சிக்குதா சட்டுன்னு தளபதி பக்கெட் அதை வெடிக்க வச்சிடுறாரு தாங்க முனார் டைட்டன்ஸ் ஆராய்ச்சி பண்ண நினைக்கல அதுங்களை போட்டு தள்ள பார்க்கறாங்கன்னு இவங்க மூணு பேருக்கும் புரியுது அதோட தளபதி பக்கெட் வேற இது மாதிரி இன்னும் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி இவங்க மூணு பேருக்கும் உத்தரவு போட்டுடுறாரு எதுக்கு அதுங்களையும் இந்த மாதிரி போட்டு தள்ளுறதுக்கா அப்படின்னு நினைச்ச மூணு பேரும் இனிமே எதையுமே முழுசா வெளியே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க அப்பதான் ஜப்பான்ல டாக்டர் சுசுகின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் இவங்கள மாதிரியே டைட்டன்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதும் அவருக்கு ஒரு டைட்டன் கிட்ட சிக்னல் கிடைச்சிருக்கிறதும் இவங்களுக்கு தெரிய வருது அப்ப சரியா வருஷம் வருஷம் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் ஒண்ணு கூடுற ராணுவ ஆலோசனை கூட்டம் நடக்கிறதால இல்லையால அவங்க கூட வர முடியல கேக்கவும் மட்டும் கிளம்பி அங்க வராங்க அங்க அந்த விஞ்ஞானி டைட்டன்ஸ் தொடர்பு கொள்றதுக்கு காமா ரேடியேட் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்மீட்டர் கருவியை உருவாக்கி வச்சிருக்காரு இது மூலமா ரேடியேஷன் அனுப்புனா

வர தான் கொஞ்சம் இருங்களாண்டா அப்படின்னு காட்டு கத்தலா கத்திட்டு போகுது அது கத்திட்டு போனதுக்கான அர்த்தம் இவங்க மூணு பேருக்கும் புரியல ஆனா அவ்வளவு பெரிய அணு குண்டு போட்டும் காட்ஜிலா சாகலியானு வாய பழந்துடுறாங்க இதை திரும்பவும் பார்த்ததா தளபதி பாக்கெட் கிட்ட சொன்னா அவர் வேற ஏதாவது ஒரு கோக்குமாக்கு வேலையை பார்ப்பாரு ஆனா எதுவுமே சொல்லாமலே இருக்க முடியாது அதனால ஏதோ இவங்களுக்கு கிடைச்ச சில ஆதாரங்களை மட்டும் அவருக்கு அனுப்பி விடுறாங்க அதை பார்த்துட்டு இந்த லீப்பை இவங்க ரெண்டு பேரும் கூட ஊர் சுத்திட்டு இருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட தளபதி மொனார்களை இவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை ஹச்சிங்கிற இன்னொரு தளபதி கிட்ட கொடுத்துடுறாரு இவங்க மூணு பேரும் திரும்ப வந்தோம்னா தாங்கிட்ட மொத்த ரிப்போர்ட்டையும் கொடுக்க சொல்லி அந்த புது களபதி சொல்றான் அவங்களும் ஒரு அப்பகலா உட்காந்து கார்ஜிலாவை பார்த்தது தவிர மத்த எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா தயார் பண்ணி அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவன் என்னன்னா போட்டோ கிளியரா இல்ல நேர்ல பார்த்ததுக்கு சரியான சாட்சி இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்ற எதையுமே நம்ப மாட்டான் உலகத்தோட அந்த உயிரினங்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இவங்க கிட்ட சரியான பதில் எதுவுமே இல்லையா மூணு பேரையுமே கலாய்ச்சி விட்டுடுறான் அதனால இவங்க கிட்ட உண்மையை நிரூபிக்கணும்னு மூணு பேர் முடிவு பண்றாங்க இந்த டைட்டான்ஸ் இதுவரை எங்கெங்க போயிருக்குங்கன்னு ஒரு மேப்பை தயார் பண்ணா அதுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு லீ சொல்றான் சரின்னு பில்லும் இது வரைக்கும் டைட்டான்ஸ் வந்த எல்லா இடத்தையும் மேப்ல குறிச்சு வச்சு வளைச்சு வளைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்போ ஒரு எறும்பு மேப்ல இருந்த ஓட்டக்குள்ள பூந்து பின்னாடி பக்கமா வருதா அப்பதான் அவனுக்கு நம்ம பூமி கடியில இன்னொரு உலகம் இருக்கலான்னு இந்த டைட்டன்ஸ்லாம் எல்லாம் அங்க வாழானு ஒரு எண்ணம் வருது இத சந்தோஷம் சந்தோஷமா ஓடி வந்து பில் கேக்கோ கிட்ட சொல்றான் அவளும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா அப்ப அம்மான உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குதா யார் பார்த்தா அது கேக்கோட மக ஹிரோஷி கேக்கோவுக்கு ஒரு மகா இருக்கிறதா பில்லு லீனு யாருக்குமே தன நாளா தெரியலங்க போர்ல தன்னோட கணவனை தான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக கேக்கோ மொனார்க்லேயே சேர்ந்திருக்கிறா அதனால தான் தன்னோட மகனை பற்றி யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ஹாலாயிரத்தை பற்றின செய்தியை தளபதி பக்கக்கிட்ட வந்து சொன்ன லீ நாம கொன்னதாக நினச்சிட்டு இருக்கிற காட்ஸில் இன்னும் சாகல தளபதி அது காட்டு கத்தலாக கத்துறத நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டவர் அப்படியே ஆடி போய்ட்டுறாரு அதோட முனார்க்கியை மொத்தமாக மூட போகிறதா சொல்லிட்டு இருந்தவர் டைட்டன்ஸை பற்றின ஆராய்ச்சிக்காக அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்டுறாரு நாலு வருஷ தேடலுக்கு அப்புறம் கஜகஸ்தானில் இருக்கிற ஒரு பழைய ஃபேக்ட்ரியில் கதிர்வீச்சு இருக்கிறதா கேள்விப்பட்டு மூணு பேரும் அங்கே வராங்க அப்போ அந்த வழியாக ஒரு சின்ன பையன்

பண்றாங்கிறதே உங்களுக்கு புரியுது கண்டிப்பா டைட்டன்ஸ் பூமிக்குள்ள தான் இருக்கணும் சொல்லி அந்த இடத்தை சுத்தி பாம் வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே பூமி கடியில இருந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது அப்படி எங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு டைட்டன் பல முட்டைகளை போட்டு வச்சிருக்குது அந்த முட்டையில இருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காக கேக்கவும் பில்லும் கயிற கட்டி கே இறங்குறாங்களா திடீர்னு அந்த இடம் திருப்பி விட்டு ரெண்டா பொழக ஆரம்பிக்குது அந்த முட்டைகள்லாம் உடஞ்சு உள்ள இருந்து குட்டி டைட்டன்ஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடுதுங்க சட்டுன்னு ரெண்டு பேரும் மேலே ஏறி தப்பிக்க பாக்குறாங்க பில் தப்பிச்சுடுறான் கேக்கோவால தப்பிக்க முடியல அந்த குட்டிங்க கேக்கோவோட காலை பிடிச்சி எடுத்து பாதாளத்துக்கு எடுத்துட்டு போயிடுதுங்க கேகோவோட சோலியும் முடிஞ்சிருது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கேகோவோட மக ஹிரோஷிய பில்லும் லீயும் தான் வளர்க்கறாங்க இப்போ டைட்டன்ஸ் எல்லாம் பூமி கடியில தான் இருக்குங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சதால ஆபரேஷன் ஹவர் கிளாஸ்ங்கிற ஒரு மிஷனை மொனார்க் ஆரம்பிக்கிறாங்க அதுல பில்லும் லீயும் இருக்க போறதால ஹிரோஷிய ஒரு வாடகை தாக்கிட்ட விட்டுட்டு போறாங்க லீ ஹிரோஷிக்கு தன்னோட ஒரு கத்தியை ஞாபகத்தமா வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போறான் கொஞ்ச நாள்லயே நுழைவாயில் மூலமா ஹாலகரத்துக்குள்ள போறதுக்கு டாக்டர் சுசுக்கி ஒரு கருவியை உருவாக்குறாரு அந்த கருவி மூலமா ஹாலகர்

விசித்திரமான விஷயம் இருக்குன்னு அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட பில் சொன்னதால அத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு பெரிய குழுவையே பில்லுக்கு ஜனாதிபதி கொடுக்கறாரு இந்த குழுல நம்ம நிக் பியூரி தலைமையில ஒரு ராணுவ படம் இருக்காங்க அதோட ஆராய்ச்சி குழுல முன்னாள் போர் விமானியான லோக்கியும் போட்டோகிராஃபரான மார்வலும் இருக்காங்க இந்த கேரக்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தாங்க நமக்கு பரிச்சயமான பேர்லயே அவங்களை கூப்பிடுறேன் அதோட பில்லுக்கு அசிஸ்டன்ட் ஆராய்ச்சி குழுல ரெண்டு விலங்கியல் நிபுணர்களும் இருக்காங்க இந்த ஸ்கல் ஐலாண்ட் குள்ள போகணும்னா முதல்ல கடல்ல இருக்கிற மிகப்பெரிய புயல கணந்து தாங்க போக முடியும் அது மட்டும் இல்லாம அந்த தீவுல எந்த ஒரு தொடர்பு கொள்ற கருவியும் வேலை செய்யாதுங்கிறதால உள்ள போறவங்கல வெள்ள கப்பல்ல இருக்கிறவங்க மூணு நாள் கழிச்சு இன்னொரு பக்கம் வந்து சந்திக்கிறதா சொல்றாங்க சரினு எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறி ஒரே நேரத்துல அந்த புயலுக்குள்ள நுழையறாங்க உள்ள ஒரே மின்னலும் காத்துமா பயங்கரமா சுத்தி சுத்தி அடிக்குது எப்படியோ அதை சமாளிச்சு புயலை கடந்து தீவுக்குள்ள வந்தா அந்த தீவு பாக்குறதுக்கே அவ்வளவு அட்டாகாசமா இருக்கு ஆராய்ச்சிக்குழு ஆராய்ச்சிக்கான சிஸ்டம் எல்லாம் செட் பண்றதுக்காக தரையிறங்குறாங்களா அந்த தீவுக்கு கீழே பூமி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக ராணுவ குழு ஹெலிகாப்டர்ல இருந்து நிறைய வெடிகுண்டுகளை போட்டு பூமியில அதிர்வு ஏற்படுத்துறாங்க அந்த வெடிகுண்டுகளால அந்த இடத்துல இருக்கிற மிருகங்கள்லாம் பாதிக்கப்படுதுங்க ஆனா ஏற்பட்ட அதிர்வு மூலமா அந்த இடத்துக்கு கீழே ஹாலோயர் ஏர்த்து தெரிய வந்துருது ஒரு வழியா கண்டுபிடிச்சோன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர்ல தென்னை மரம் வந்து சொருகுது என்னாச்சுன்னு பார்த்தா அங்க கெத்தா நம்ம காங் வந்து நிக்குது ஆத்தாடி எத்த பெரிய குரங்கு அப்படின்னு எல்லாரும் வாயை புலந்துடுறாங்க ஆனாலும் கேணத்தனமா அதை சுத்து போட்டு தாக்க பாக்குறானுங்க அத அவனுங்க ஒவ்வொருத்தரையும் போட்டு துவம்சம் பண்ணிடுது இத்தனை பேரு செத்து சுண்ணா இருந்தா எங்களையே தாக்கிட்டியான்னு இன்னைக்கு ஃபியூரி மட்டும் நின்று காங்கா முறைச்சிட்டு இருக்கான் நீ முறைச்சி பார்த்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி காங்க அவனை பார்த்துட்டு இஞ்சி இருக்கிறவங்களாவது ஊர் போய் சேர்ந்துடாங்கிறது போயிடுது இந்த தீவுக்கு வந்த பெரிய ராணுவ குழுல சில பேர் மட்டும்தான் இப்ப மிஞ்சிருக்கிறாங்க அவங்க கூட பில் ராண்டாவும் இருக்காரு இவங்க கூட ஆயுதங்களை எடுத்துட்டு வந்த ஜாக்குங்கிற ஒருத்தன் மட்டும் தனியா எங்கேயோ போய் மாட்டிக்கிறானா அதனால ராணுவ குழு அவனை தேடி போறாங்க இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி குழு எப்படியாவது இந்த தீவுல இருந்து வெளியே போனா போதும்னு வெளியே போற வழியை தேடி போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட வழியில மிகப்பெரிய காட்டு மாடி எந்திரிச்சு வந்து நிக்க அதை பார்த்து பயந்து போய் எதுவுமே பண்ணாம எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க அதனால அதுவும் அப்படியே அமைதியா யூ டர்ன் போட்டு போயிடுது அதே நேரம் ராணுவ குழு மூங்கில் காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஷார்ப்பான மூங்கில் ஒருத்தன் வாயிலே சதக்குன்னு இறங்குதா மூங்கில் எப்படா இவன் வாயில இறங்குனுச்சுன்னு எட்டி பார்த்தா அங்க ஒரு ராட்சச எட்டு கால் பூச்சி வந்து நிக்குது இவனுக்கு ஏற்கனவே இருந்த கொலை வெறியில அதோட கால் எல்லாத்தையும் வெட்டி அதை சுட்டு தள்ளிடுறானுங்க சரி இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னொரு எட்டு கால் பூச்சி பில் ரெண்டாவது துரத்துது உசுர கையில புடிச்சிட்டு ஓடின பில்லு இது வரைக்கும் அவர் ஆராய்ச்சி பண்ண எல்லாம் யார் கையிலயாவது கிடைக்கணும்னு அந்த ஆராய்ச்சிகள் அடங்கிய பைய தூக்கி ஆத்துல போட்டுடுறாரு அப்ப அவரை போட வந்த எட்டு கால் பூச்ச வேற ஒரு டைட்டன் கவிட்டு போயிடுதா அந்த கேப்ல பில் சேடுறாரு இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள வந்துட்டு இருந்த ஆராய்ச்சி குழுவை காட்டுவாசிய சுத்து போட்டுடுறானுங்க அப்பதான் இந்த தீவுல மனுஷங்க இருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியுது அப்ப இருங்க இருங்கன்னு காட்டுவாசிங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே ஒருத்தவங்க உள்ள இருந்து ஓடி வராங்க அவனோட பேரு ஹேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இரண்டாம் உலகப்பூர் நடந்துட்டு இருந்தப்போ அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த ஹேங்கோங் ஜப்பான் விமானப்படையை சேர்ந்த இக்காரியும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே ஸ்கல் ஐலாண்டில் கிராஷ் லேண்டிங் ஆயிடுறாங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்குறானுங்களா அப்பதான் காங்க பாத்துருக்கானுங்க அத பார்த்து வாய பொழந்தவனுங்க இந்த தீவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு சண்டையை நிறுத்தி சமாதானம் ஆயிடுறானுங்க அதுக்கப்புறம் அந்த தீவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுங்க ரெண்டு பேரோட பிளைட்ல இருந்த இன்ஜின் பார்ட்ஸையும் பட்டா கைட்டி ஒரு படக தயார் பண்ணிருக்கானுங்க அப்ப ஆலோயத்துல இருந்து வெளியே வந்த ராட்சச பள்ளி ஒண்ணு இக்காரிய கடிச்சு துப்பிடுது அதோட அவங்க தயார் பண்ண படகம் சேதமானதால தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம ஹேங்க் மட்டும் இந்த காட்டுவாசிங்க கூட இங்கேயே செட்டில் ஆயிருக்கான் இப்போ அவன் காட்டுவாசிங்க கிட்ட இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றான் சரின்னு அவங்களும் ஆயுதங்களை கீழே இருக்கிறாங்க து காட்டுவாசிகளுக்கு நல்லா புரியுது ஆனா அவங்க எதுவும் திரும்ப பேசாம அமைதியாவே இருக்காங்க ஹேங் ஆராய்ச்சி குழுவ அந்த காட்டுவாசி மக்களோட ஊருக்குள்ள அழைச்சிட்டு வந்தவன அந்த ஊரோட பெரியவங்க தலையசைச்சு இந்த குழுவங்க தங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அங்க ஒரு பெரிய அடைஞ்ச கப்பல் நிக்குதுங்க அந்த கப்பல் இந்த மக்களுக்கு கோவில் மாதிரியா அவங்களுக்கு காங் தான் குலசாமியா இங்க இருக்கிற நுழைவாயில் வழியா கெட்ட டெட்டன்ஸ் அப்பப்பா வெளியே வந்து அட்டகாசம் பண்றதையும் அதுங்க கிட்ட இருந்து காங்கோட இடம் தான் மக்களை காப்பாத்தினாங்கறதையும் இப்ப காங்கோட இனத்துல அவங்க மட்டும் தான் மிஞ்சிருக்காங்கிறதையும் ஹேங் சொல்றாரு அதோட அவங்க இதுக்கு முன்னாடி தயார் பண்ண படக இதை சரி பண்ணா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு எல்லாருமா சேர்ந்து அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தனியா இருக்கிற ஒரு மரக்கட்டையில் ஏறி அது அப்பதான் ஒரு பெரிய வெட்டி கிளீன் தெரியுது உடனே துப்பாக்கி எடுக்கிறானா அதை அவனை பார்த்து அங்க இருந்து ஓடிடுது இது என்ன பார்த்து பயந்தா மாதிரி தெரியலையேன்னு அவன் திரும்பி பார்க்க அங்க வந்த ஒரு பெரிய பள்ளி அவனை அப்படியே கட்டிச்சு முழுங்கிடுது அதே நேரம் ஆராய்ச்சி குழு கஷ்டப்பட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருந்த படகு ஒரு வழியா தயாராகிடுது அதுல ஏறி கிளம்பினவங்களை நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு காட்டுவாசிங்க எல்லாரும் வழி அனுப்பி வைக்கிறாங்க அதோட படகுல இருக்கிறவங்க காட்டுக்குள்ள இருக்கிற ராணுவ குழுவ ரேடியோ மூலமா தொடர்பு கொண்டு எப்படி அவங்க கண்டுபிடிச்சு உடனே சேர்ந்துடுறாங்க நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு ஆராய்ச்சி குழு சொல்ல நிகூரிய அவங்களோட ஆளு ஜேக் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான்னு அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் சரினு எல்லாருமே அவன ஜாக்கெட்டை தேடி கிளம்புறாங்க அப்பதாங்க காங்கோட குடும்பமே எலும்பு கூட கிடைக்கிறத பாக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஜாக்கெட் தேடி பள்ளத்தாக்கு வழியா போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு அந்த ராட்சச பள்ளி வந்து நிக்கதா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பதிக்கிறாங்க அந்த பக்கம் வந்த பள்ளி சாப்பிட்டது சரியா சரிக்காம கக்கும் போது இவங்க தேடி போயிட்டு இருக்கிற ஜாக்கோட மண்டவோடு மட்டும் வெளியே வந்து விழுது அதை பார்த்து கடுப்பானவனுங்க கையில வச்சிருக்கிற ஆயுதங்களால கண்ட மினிக தாக்க ஆரம்பிக்கிறானுங்க அது இவங்க எல்லாம் பாதி பேரை சொல்ட்டி சொல்ட்டி அடிச்சு மீதி பேரை கவி தின்னு ஆரம்பிச்சிடுது அவனுங்களை கவனத்தோட விடாம பிசாம படம் முடிச்சிட்டு இருந்த பில்லையும் கவி தின்றது எவ்வளவு சுட்டம் அதுக்கு ஒண்ணுமே ஆகலையா அதனால அதை எரிச்சே கொண்டுடுறானுங்க எப்படியோ ஒரு வழியா மிச்ச சுச்ச பேராது உயிர் தப்புனா இந்த நிக்ஃபியூரி மட்டும் ஜாக் இருந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்றான் அங்க எதுக்கியா போனோம்னு கேட்டா இவ்வளவு பேரை கொண்ட காங்க கொல்றதுக்கான ஆயுதங்கள் அங்கதான் இருக்குன்னு சொல்றான் அடேய் நீ கொள்ள நினைக்கிற காங்க இந்த தீவுக்கே கொலசாமிடா அத கொண்டுட்டனா இந்த பள்ளிங்களோட அராஜகத்தை தாங்கவே முடியாது அப்படி நீ கொல்லணும்னு நினைச்சனா இந்த பள்ளிங்களை கொள்ளு அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க அப்பனா எல்லாத்தையும் கொள்ளுவோன்னு சொல்றான் அதனால இவன் கிட்ட பேசி சமாளிக்க முடியாது ஆளுங்களையும் ஆயுதங்களை தேடி போக சொல்லிட்டு ஆராய்ச்சி குழு படகை தேடி கிளம்புறாங்க ஒரு பக்கம் ஆயுதங்களை தேடி வந்த குழு ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் படக எங்க இருக்குறதுக்காக ஆராய்ச்சி குழு மலை உச்சிக்கு வராங்க அங்க காங் வந்து நிக்குதா அதை பார்த்து எல்லாரும் வாயை பொழுந்துட்டு இருக்கும் போது மார்வல் மட்டும் அது மேல கை வைக்கிறா அது மூலமா காங்க நல்லவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிடுது அப்பானு பார்த்து ராணுவ பட காங்க வர வைக்கிறதுக்காக வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கிறானுங்க அது தனக்கு வச்ச பொறின்னு தெரியாம காங் கொல வெறியாகி அந்த பக்கம் போக அதை காப்பாத்துறதுக்காக ஆராய்ச்சி குழு அது பின்னாடியே வராங்க சரியா நிக்ஃபியூரியை நோக்கி வரும்போது அவன் மொத்த பியூரியலையும் ஆத்தரமா ஊற்றி அதை கொளுத்தி விடுறானா அதுல ஏற்பட்ட வெடிப்புல தீக்காயம் பட்டு காங் மட்டையாயிடுது அப்பதான் ஆராய்ச்சி குழு அங்க வந்து சேர்றாங்க இந்த நிகூரிய ஏற்படுத்தின வெடிப்பால பள்ளிகளோட தலைமை பெரிய பள்ளி வெளியே வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் தலை தெரிக்க ஓட இதுங்க ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டு தல்றேன்னு நிக்ஃபியூரி மட்டும் பாமை வெடிக்க வைக்க பாக்குறான் காங்க அவனா ஒரே நஸ்கா நஸ்கிறது அதுக்கப்புறம் அந்த பள்ளியை போட்டு புரட்டி எடுத்து கடைசி அதோட கொடலையே உருவி போட்டு கொன்றுது காங் புண்ணிய தலை மிஞ்சிருந்த எல்லாரும் அந்த தீவுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் ஹேங்க் மறுபடியும் ஒரு குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்துடுறாரு இந்த பயணம் மூலமா டைட்டன்ஸ பத்தியும் ஹாலோயர்த்த பத்தியும் பல விஷயங்களை அமெரிக்க அரசாங்கம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ஹவர் கிளாஸ் மூலமா போர்ட்டலுக்குள்ள போன லீ ஜப்பான்ல ஒரு ஹாஸ்பிடல்ல கண்மொழிகிறான் இத்தனை வருஷம் ஆகியும் ஆள் அப்படியே இருக்கிறாங்க இவங்க போன கருவி போர்ட்டலுக்குள்ள போய் கிராஷ் லேண்டிங் ஆனதுனால அடிப்பட்டே ஒருத்தன் செத்துட்டான் இன்னும் ரெண்டு பேரா அங்க வந்து ஒரு பெரிய உயிரினா குன்றுது இவன் மட்டும் எப்படியோ சோழ்ற இன்னொரு போர்ட்டல் வழியா இழுக்கப்பட்டு ஜப்பான்ல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள வந்து விழுந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா நடந்துட்டு இருக்கீங்க நான் எப்படிங்க வந்தேன் அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டானுங்களா அதனால ஒரு நர்ஸ புடிச்சு வச்சு பில்ட்ராண்டா அவன் பார்த்தாகணும்னு கத்துறான் பில்ட்ராண்டா இறந்து போனதுனால கேக்கோட மகன் ஹிரோஷி அங்க வரான் லீ போர்ட்டலுக்குள்ள போயிட்டு வந்ததுனால அவனுக்கு வயசே ஆகல காதலனும் ஆனா வெளி காலம் எப்போதும் போல செயல்பட்டு இருக்கணும் தெரிய வருது அதை கேட்டு அதிர்ச்சியில பயபுள்ள மயங்கிடுறான் அதுக்கப்புறம் லீய கண்காணிக்கிறதுக்காக முனார்க்க அவனை அவங்களோட இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு யுரேனியம் சுரங்கத்துல மிகப்பெரிய சேதம் ஒண்ணு ஏற்படுது அப்பதான் அந்த சுரங்கத்துக்கு அடியில ஒரு டைட்டனோட எலும்பு கூடு இருக்கிறது தெரிய வருது அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக டாக்டர் இஷிரோங்கிறவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வராங்க அங்க பல அடி தூரத்துக்கு ஒரு டைட்டனோட எலும்பு கூடும் கூடவே சில முட்டைகளும் இருக்கு அதுக்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒண்ணு இருக்கு அது வழியா ஏதோ ஒண்ணு கடலுக்கு போயிருக்கிற மாதிரி இருக்கு இது ஒரு எலும்பு கூடுங்க ஒரு காலத்துல இந்த காட்ஸிலாக்கும் இங்க பெரிய சண்டையே நடந்திருக்கு இந்த காட்ஸிலாக்கள் கதிர்வீச்ச உறிஞ்சி உடம்புக்குள்ள வச்சுக்குங்கிறதால வயிற்றுல ஓட்டையை போட்டு முட்டைகளை பொருட்க அதுக்கப்புறம் அந்த முட்டைங்க பல காலமா காட்ஸிலாவோட வயிற்றுலயே தாங்க இருந்திருக்கு காலப்போக்கில செத்து போன காட்ஸிலா அங்கேயே புதைஞ்சு போனதால அந்த இடத்துல அந்த மண்ணுல அதோட கதிர்வீச்சு கலந்து ஒரேனியமா மாறி இருக்கு அதை இப்ப மனுஷங்க சுரங்கம் போட்டு தோன்னதால ஒரே ஒரு முட்டை மட்டும் புரிஞ்சு இப்ப வெளியே போயிருக்குது இந்த சமூகம் மூலமா டைட்டன்ஸ் அதுங்களோட முட்டைகளை பொறிக்கிறது வருஷத்துக்கு கதிர்வீச்சு தேவைங்கிறது மொனார்க்கு தெரிய வருது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த அதே நேரத்துல ஜப்பான்ல இருக்கிற ஒரு அணுவை நிலையத்துல திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படுது ஆனா அந்த நிலநடுக்கம் இயற்கையா ஏற்பட்ட மாதிரி தெரியல அதனால அந்த நிலையத்தோட சூப்பர்வைசரான ஜோ அவரோட மனைவி சாண்ட்ரா கிட்ட அவங்க குழுவோட உள்ள போய் என்ன பிரச்சனை பாத்துட்டு வர சொல்றாரு அவங்க உள்ள போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கரமா நிலநடுக்கம் ஏற்பட்டு ரியாக்டர் சேதமாகி வெடிச்சிருது அந்த சம்பவத்துல சாண்ட்ரா ஜோ கண்ணு முன்னாடியே இறந்தது மட்டும் இல்லாம அந்த மொத்த அணுமின் நிலையமே இடிஞ்சு தர மட்டமாயிடுது எல்லாருமே இந்த விபத்து நிலநடுக்கத்தால தான் ஏற்பட்டு நினைக்கிறாங்க ஆனா ஜோ மட்டும் அது வேற ஏதோ தான் ஏற்பட்டுல உறுதியா இருக்காரு அது என்னவா இருக்கும் தொடர்ந்து ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே ஒரு பதினஞ்சு வருஷம் ஓடிடுதுங்க இப்போ இப்ப யூஎஸ் கடற்படையில பாம டிஃபியூஸ் பண்ற பொறுப்புல இருக்கிற ஜோவோட பையன் ஃபோர்ட் ஒரு வருஷம் கழிச்சு தன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க பாக்கிறதுக்காக சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற அவனோட வீட்டுக்கு வரா வந்ததும் வராததுமா அவனோட அப்பா ஜோவை ஜப்பான்ல கைது பண்ணி வச்சிருக்கிறதா செய்தி வருது உடனே ஜப்பானுக்கு கிளம்பி வந்தவன் அவரை வெளியில கூட்டிட்டு வந்து என்னப்பா பாச்சுன்னு கேட்டா ஒரு ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக அந்த அனுமதி நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறவரோட பழைய வீட்டுக்கு போகும்போது போது போலீஸ்ல மாட்டிக்கிட்டதா சொல்றாரு அந்த நிலநடுக்கம் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நகரத்தையே மொத்தமா கைவிட்டுட்டாங்கங்க அதை சுத்தி இருக்கிற பல கிலோமீட்டருக்குள்ள யாருமே போக முடியாத மாதிரி அந்த இடத்தையே டேஞ்சர் ஜோன் ஆக்கிட்டாங்க இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஆதாரத்தை எடுக்க போறேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு இதெல்லாம் வேணாம் பா என் கூட வந்துருங்கன்னு போர்டு எவ்வளவோ சொல்றான் ஆனா அவர் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அரசாங்க அதை மறைக்குதுன்னு அடிச்சு சொல்றாரு என்னதான் இவர் சொல்றதை நம்ப முடியலனாலும் அப்பாவை தனியாவும் விட முடியல அத அதனால போடும் யாருக்கும் தெரியாம அந்த ஏரியாக்குள்ள அவரோட வரா இந்த ஏரியால அதிகமான கதிரி வச்சிருக்குன்னு சொல்லி தானே இந்த ஏரியாக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு தடை பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ இவங்க வச்சிருக்கிற கருவியில கதிர் வீச்சு காட்டுது உடனே ஜோவர் ஒரு போட்டிருந்த மாஸ்க் காக்குறாரு காத்து ரொம்ப சுத்தமா இருக்கு இதுலயே அரசாங்கம் ஏதோ மறைக்கிறாங்கன்னு அவர் சொன்னது நிறுவனம் ஆயிடுதா ரெண்டு பேரும் சட்டு போட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து அங்க இருந்து ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்ப போலீஸ் கிட்ட ரெண்டு பேரும் தொக்கா மாட்டிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் பெண்டு நிமித்த போறாங்கன்னு பார்த்தா நேரா அந்த அனுமதி நிலையத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அங்க ஏதோ ஒரு டைட்டன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யுரேனியம் இருந்து ஒரே ஒரு டைட்டன் மட்டும் தவழ்ந்து வெளியே போச்சுல்ல அது தாங்க இது இந்த அணுமின் நிலையத்துல அதிகப்படியான கதிர்விச்சிருந்ததால அதை உறிஞ்சுக்கிறதுக்காக அதிரடியா இங்க வந்தது இங்கேயே பற்றைய போட்டு தூங்கிருச்சு அதனால தாங்க எந்த விதமான கதிர் வச்சும் இல்ல மொனார்க்கு ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த இடத்த தடை செய்யப்பட்ட பகுதியா மாத்திருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எதையுமே முடிசா கண்டுபிடிக்க முடியலங்க அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டர் செரிஸ்வா ஜோ இங்கதான் வேலை பார்த்திருக்காருங்கிறத கேள்விப்பட்டு அவர் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பேக்ல இருந்த டாக்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு அதுல ஒரு கிராஃப் இருக்கு அந்த கிராஃப் இப்ப இருக்கிற கிராஃபோட நல்லா ஒத்து போதுங்க இந்த டைட்டன்ஸ் அதுங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ பயன்படுத்தி சுத்தி இருக்கிற கதிர்வீச்சு எல்லாத்தையும் உறிஞ்சி உணவா எடுத்துக்கிறதால சுத்து வட்டாரத்துல இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக் கருவியுமே வேலை செய்யாம போயிடுது இத பத்தி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது இவ்வளவு நேரமா இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த டைட்டன் கூட்ட விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடுது அதுக்கு ரெண்டு ரக்கெல்லாம் வேற இருக்குதுங்க அதோட வெளியே வந்த வேகத்துல அங்க இருக்கிற பல பேரை நசுக்கியே சாகடிச்சிருது ஜோக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுருது இது ஒரு ஆண் வங்க இவ்ளோ நாளா கதிர்வீச்ச உறிஞ்சி நல்லா வளர்ந்துட்டு இருந்திருக்கு இப்ப ஏதோ ஒரு பெண் மியூட்டர் கிட்ட இருந்து இனப்பெருக்கத்துக்காக சிக்னல் வந்து அதனாலதான் பயப்புள்ள தேடிங்க கிளம்பி போயிட்டு இருக்கான் இந்த சம்பவத்தால இவ்வளவு நாளா மொனார் கிட்ட இருந்த இந்த ஆப்ரேஷன் ராணுவத்துக்கிட்ட வந்துருதா டாக்டர் செரிசோவா தங்களோட கூப்பிட்டவங்க உங்களுக்கு உதவிக்கு யாராவது வேணுமான்னு கேக்குறாங்க அவரு அங்க அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கிற ஜோவா கை காட்டுறாரு சரின்னு ஜோவையும் போர்ட்டையும் அள்ளி போட்டுக்கிட்டு அவங்களோட கப்பலுக்கு கூட்டிட்டு வராங்க இவங்களோட துரதிருஷ்டம் கப்பலுக்கு வந்த உடனே ஜோ இறந்துட்டுறாரு வேற வழியே இல்லாம போட் கிட்ட அவன் அப்பா அப்பா ஆராய்ச்சியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேக்க எனக்கு சரியாலாம் தெரியல ஆனா ஏதோ ஒரு பெரிய விலங்கை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருப்பாரு எக்கோ லொகேஷன் பத்தி கூட படிச்சிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு போர்ட் இருக்கும்ல அப்ப கண்டிப்பா ஜோக்கு எதிர்பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பதில் வந்திருக்கும் அவங்களுக்கு புரியுது உடனே அவங்க கிட்ட இருக்கிற கிராஃப் எல்லாத்தையும் சோதனை பண்ணி பாக்குறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறது தெரிய வருது அப்ப அமெரிக்க கப்பல் படிக்கு ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல் காணாம போயிட்டதும் அது கடைசியா ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறத லொகேஷன் காட்டுறதாவும் செய்தி வருது உடனே ஒரு குழு அந்த லொகேஷனுக்கு கிளம்பி வந்தா அங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் அந்த இடத்துல கவுந்து கிடக்கு அதோட அங்க தாங்க அணுமின் நிலையத்தில இருந்து தப்பிச்சு வந்த டைட்டனும் இருக்கு அதை அங்கேயே வச்சு சோலிய முடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய படையே வருது அப்போது தரையிலே ஓங்கி ஒரே தட்டா தட்ட சுத்தி பல கிலோமீட்டருக்கு பவர் கட் ஆயிடுது அந்த சமயத்துல தான் போடும் அவனால எந்த ஒரு பயணம் மனார்க்கு இல்லன்னு கிளம்பி அவனோட குடும்பத்தை பாக்கிறதுக்காக ட்ரெயின்ல போயிட்டு இருந்தானா பவர் கட் ஆனதுல அந்த ட்ரெயினும் பாதிலே நின்றது இது மூலமா கெட்ட டைட்டன் வந்திருக்கிறது காட்ஜிலாக்கு தெரிய வந்துருது அதை தடுக்கிறதுக்காக காட்ஜிலா கடல இருந்து எந்திரிச்சு வந்ததுனால ஊருக்குள்ள ஒரு சுனாமியே வந்துருது அது கெட்ட டைட்டன் தடுக்க தான் வந்திருக்குன்னு தெரியாம ராணுவ பட அதையும் தாக்க ஆரம்பிக்கிறானுங்களா எப்ப அது அந்த கெட்ட டைட்டன் தடுக்க தான் பா வந்திருக்கு அதனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சரி சுவங்கள தடுக்கிறாரு ராணுவத்தனரும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கெட்ட டைட்டன் மட்டும் தாக்குறாங்க அப்படி இந்த கெட்ட டைட்டன் யாருக்குதான் பார்த்தா இதே நேரத்துல நியூயார்க்ல இன்னொரு டைட்டன் அராஜகம் பண்ணிட்டு இருக்கு அது ஒரு பெண் டைட்டனுங்க அதனால் அது கிரக்க இல்லை இந்த பென் டைட்டனை தான் கிட்ட வர வைக்கிறதுக்காக தான் அந்த ஆன் டைட்டன் சிக்னல் அனுப்பியிருக்குது இதுங்க இனப்பெருக்கம் பண்றதுக்கு ரேடியேஷன் தேவைங்கிறதால தான் ரேடியேஷனை வெளிப்படுத்துகிற அணுகுண்டு இருக்கிற ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பலை தூக்கிட்டு வந்துருக்குது இதை மொனார்க்கு சேர்ந்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ரேடியேஷன் அதிகமா இருக்கிற பாம்பில் டைமரை செட் பண்ணி அதை கடல்ல விட்டு அதுங்க கிட்டே வரும்போது அதை வெடிக்க வச்சிடலாம்னு திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் காட்ஸ் இல்லாமல் ஆன் டைட்டனும் அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அதுங்க பண்ண கலவரத்தால் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாமுக்கு வராங்க அவங்களோட ஃபோடும் வந்து சேர்க்கணும் அப்ப ராணுவ பட சில ஏவுகணிகளை ட்ரெயின்ல எடுத்துட்டு போய் டைட்டன் அவங்க கிட்ட வர வைக்க போட்டு இருக்கிற திட்டம் ஃபோர்டுக்கு தெரிய வருதா ஃபோர் டவுனும் ஒரு பாம்பு டிஃபியூசர் தாங்கறத சொல்லி அவங்க கூட வரதா சொல்றான் இவன் நமக்கு பயன்படுவான் அவங்களும் அவன கூட சேர்த்துக்குறாங்க எல்லாரும் ஏவுகணைகளோட ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது என்னவா இருக்கும்னு இறங்கி பார்த்தா அங்க அந்த பென் டைட்டன் வந்து நிக்குது அப்பதான் போர்டு அந்த பென் டைட்டன் மாசமா இருக்கிறதையும் அதோட வயித்துல நிறைய குட்டிகள் பொறிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதையும் கவனிக்கிறான் இதுங்க ரெண்டு எந்த கேப்ல

அது பக்கத்தில் எப்படியாவது போனால் என்னால் அதை செயலழக்க வைக்க முடியும்னு ஃபோட்டோ சொல்கிறான் உடனே ஒரு குழு ஃபோட கூட்டிக்கிட்டு அந்த ஏவுகணை இருக்கிற இடத்துக்கு வராங்களா அந்த ஏவுகணையில் இருக்கிற கதிர்களை இழுத்துக்கிட்டு முட்டைங்கெல்லாம் புரியறதுக்கு தயாராக இருக்குதுங்க இவங்க ஏவுகணைக்கு பக்கத்தில் போய் அதோட டைமர் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணியும் அது முடியாததால அதை அப்படியே தூக்கிக்கிட்டு அங்கே வந்து ஓடிடுறானுங்க இவனுங்க எல்லாரும் ஏவுகணையிலேயே கண்ணாக இருந்துட்டு முட்டைகளை கவனிக்காமல் விட்டதால ஃபோர்ட் அங்கிருந்த ஒரு பெட்ரோல் டேங்கரை திறந்து விட்டு அந்த முட்டைகளை மொத்தமாக வெடிக்க வச்சிடறான் அது வரைக்கும் காட்ஜிலா கூட செனவு போட்டுட்டு இருந்த பென் டைட்டன் ஐயோ என் குழந்தைங்கன்னு சண்டையை பாதிலே நிறுத்திட்டாங்க ஓடுதா கூடவே அதோட ஜோடி ஆன் டைட்டனும் ஓடி வருது அங்க வந்து பார்த்தா மொத்த முட்டைகளும் புசுங்கி கிடகு அதை பார்த்து ரெண்டு முடிச்சுட்டு இருக்கிற கேப்ல உள்ள போந்த காட்சி ஆன் டைட்டன் மேல நெருப்பக்கு கேத போட்டு தெளியுது அந்த சமயத்துல ராணுவத்தினர் ஏவுகணைகளை படகுல ஏத்திக்கிட்டு கடலுக்குள்ள போக பாக்குறாங்க அப்ப அந்த பெண் டைட்டன் அங்க வந்து அவங்களை சுத்து போட அவங்க அதை சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால ஃபோட் மட்டும் ஏவுகணை ஏத்தி வச்சிருக்கிற படகை எடுத்துக்கிட்டு கிளம்புறானா அந்த டைட்டன் ராணுவத்தினரை காலி பண்ணிட்டு போட லாக் பண்ணிடுது அப்ப அங்க வந்த காட்சி எல்லாம் எங்க போற இங்க வான புடிச்சு இழுத்து அது வாயிலேயே நெருப்பக்கி மண்டைய தனியா பிச்சு எடுத்துருது இந்த நேரத்துல ஃபோர்டு எடுத்து கொண்டு போய் நடு கடலை விட்டுடுறான் அவனை இன்னொரு குழு வந்து காப்பாற்றி போயிடுறாங்க யாருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அந்த ஏவுகணைகள் நடுக்கடலில் விடிச்சு செதறிடுது ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர்ட் நிவாரண முகாமுக்கு வரான் அங்கே அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் மறுபடியும் அவன் கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க சண்டை போட்ட டைலில் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்த காட்சிலா திரும்பவும் எந்திரிச்சு கடலுக்குள்ளேயே போயிடுது அன்னையிலேருந்து மக்கள் எல்லாரும் காட்சிலாவை அவங்களோட நாயகனாக பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க என்னதான் காட்சிலா கெட்ட டைட்டன்ஸ் கிட்ட இருந்து பல மக்களை காப்பாற்றிருந்தாலும் சிலர் அதால் பாதிக்கவும் பட்டிருக்காங்க காட்ஸ்ல சண்டைன்னு இறங்கிருச்சுன்னா குறுக்கால என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதையும் பார்க்காது அசால்ட்டா மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அந்த டேமேஜ்ல பாதிக்கப்பட்டவங்கல ஒருத்தி தாங்க ஹிரோஷியோட மக கேட் கேக்கோ இறந்ததுக்கு அப்புறம் பில்ட்ராண்டாவும் லீயும் வளர்த்தாங்களே அந்த ஹிரோஷியோட மக தான் கேட் இவ சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க காட்ஸ்ல சண்டை போட்டு இருந்தப்போ போற போக்குல ஒரு பாலத்தை உடச்சு விட்டு போனதால அந்த பாலத்துல அவளோட ஸ்கூல் பசங்க போயிட்டு இருந்த வேன் அப்படி ஆத்துக்குள்ள விழுந்துருது அவ கண்ணு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுனால அது அவளை பயங்கரமா அடுத்து அடுத்த அஞ்சு நாள் கழிச்சு அவகிட்ட கிட்ட வந்த அவளோட அப்பா ஹிரோஷி ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து போறாரு ஆனா அவர் எங்க போறாரு எதுக்காக போறாருங்கிறத சொல்லிட்டு போகவே இல்ல ஒரு வாரம் கழிச்சு அலாஸ்கா போலீஸ் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது ஹிரோஷி போன குட்டி விமானம் புயல் அமாட்டி காணாம போயிட்டதா அவங்க சொல்றாங்க அண்ணையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேட்டோம் அவளோட அம்மாவும் ஹிரோஷி அவங்க வீட்டுல வச்சிருந்த சில சாவிகளையும் ஜப்பான்ல இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பத்திரத்தையும் பாக்குறாங்க அதை பார்த்தவங்களுக்கு இவர் எதுக்காக ஜப்பான்ல சுத்த வாங்கி போட்டிருக்காங்கன்னு சந்தேகம் வருதா அது என்ன என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட் மட்டும் ஜப்பானுக்கு வரா தாங்கிட்டு இருந்த சாவிய போட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு அம்மாவும் பயனும் இருக்காங்க இந்த ஹிரோஷி யாரும் தெரியாம ஜப்பான்ல எமிக்கோங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பத்திருக்காருங்க அவருக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியும் பிள்ளையும் இருக்கிற விஷயமே கேட்டுக்கும் அவங்க அம்மாவுக்கு இப்பதான் தெரியுது அது மாதிரி அந்த ஆளுக்கு இன்னொரு குடும்ப சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற விஷயம் ஜப்பான் குடும்பத்துக்கும் தெரியல இதுல யாரு ஹிரோஷியோட முதல் தாரம் வேற ஒரு வாக்குவாதம் வருதா எங்க அம்மா தான் முதல் தாரம் நிரூபிக்கிறோம் பாரு அப்படின்னு சொன்ன அந்த ஜப்பான் பொண்டாட்டியோட மகன் கெண்டாரோ கேட்ட ஹிரோஷியோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான் இந்த ஹிரோஷி இங்கேயும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாரு அங்க இருந்த ஒரு சேஃப்ல பில் சொந்தமான சில டேப்ஸ் மொனார் சின்னம் போட்ட ஒரு பையில இருக்குது அதை பார்த்த கேட்கு அந்த சின்னத்தை காட்ஸ்ல சண்டை போட்ட அன்னைக்கு சில அதிகாரிகளோட சட்டையில பார்த்தது ஞாபகம் வருது ஆனா இதுக்கும் தப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது தான் புரியல இந்த பைய ஸ்கல் ஐலாண்ட்ல பில் ராண்டா சாகிறதுக்கு முன்னாடி ஆத்துல விட்டுறிஞ்சிருப்பாருங்க அது எப்படியோ மிதந்து கடலுக்கு வந்து மீனவர்களோட வலையில சிக்கி வெளியே வந்திருக்குது அப்புறம் அதுல இருந்த பேரை வச்சு கடைசியா ஹிரோஷ் கிட்டையும் வந்து சேர்ந்துருக்கு இந்த சின்னத்துக்கு சொந்த விதமான முனார்ச்சிக்கும் ஹீரோஷிக்கும் அப்படி என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலான் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்களா அதனால அந்த டேப்ஸ டிகோட் பண்ணி கொடுக்க சொல்லி கெண்டாராவோட முன்னாள் கதலி மே கிட்ட கொடுக்குறாங்க மே அந்த டேப்ஸ் அவளோட கம்ப்யூட்டர்ல போட்டு அதுல இருந்த எல்லா டேட்டாஸையும் எடுத்துடுறான் ஹீரோஷியோட ஆபீஸ்ல இருந்த மேப் மாதிரியே ஒரு மேப்பும் காட்ஜிலாவோட காலடி தரத்துல ஹிரோஷியோட அம்மா கை கோணிக்கிற போட்டோவும் அதுல வருது அதை தாண்டி அதுல எதுவும் பெருசா இல்லாததால கேட் மறுபடியும் வீட்டை பார்க்க கிளம்பிடுறான் ஆனா இவங்க டிகோட் பண்ணது எப்படியோ மொனார்ச்சி ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருதுங்க அதனால கேட்ட தேடி வந்தவனுக்கு பண்ணுங்க அவளை தங்களோட அழைச்சிட்டு போக பாக்குறானுங்க அவ பயந்து போய் அவங்க கிட்ட இருந்து நைசா தப்பிச்சு மறுபடியும் மேவ பார்க்க வரா அங்கேயும் வேற மூணாச்சாளுங்க நின்றுட்டு இருக்கானுங்களா அதை கேட் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மே அவளை அழைச்சிட்டு போயிடறா இன்னொரு பக்கம் ஹிரோஷியோட மகனும் ஜப்பான் போனாட்டியும் இந்த ஹிரோஷி இன்னும் என்னெல்லாம் திலாலங்கடி வேலை பார்த்திருக்காங்க அவனோட பொருட்கள் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க அதுல லீயோட ஒரு புகைப்படம் இருக்கு அதோட லீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்தே மொனார்க் ஹவுஸ் சரஸ்ல வச்சிருக்காங்க தெரிய வருது இந்த மொனார்க் கல்லைலாண்டுக்கு போன எல்லாரையும் டோக்கியோல இருக்கிற ஒரு இடத்துல ஹவுஸ் சரஸ் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணுங்கப்பா இது அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போதே போதே அங்கேயும் வந்துடுறானுங்க ஹிரோஷியோட எல்லா பொருட்களையும் ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு கேக்குறானுங்களா சரி சரி அதை போய் எடுத்துருவாட மகனேன்னு ஜப்பான் தாய் கெண்டோராவுக்கு கண்ண காட்டுறாங்க அவனும் எடுக்க போற மாதிரி உள்ள போய் அங்க இருந்து எஸ் ஆயிடுறான் அங்க இருந்து நேரா மே கூட வந்து ஜாயின்ட் அடிச்சவன் லீய பத்தின விஷயங்களை சொல்லி அவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான் இப்போ லீ எங்க ரொம்ப வயசானவனா உட்காந்துருக்கான் அவங்ககிட்ட ஹிரோஷி காணக போன விஷயத்த பத்தி சொல்லி அவனுக்கு ஏதாவது தெரியுமான்னு போய போல எப்படா இங்க இருந்து தப்பிக்கலாம்னு காத்துட்டு இருந்திருப்பான் போல என்னை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட எஸ் ஆயிடுறான் அதுக்கப்புறம் ஜப்பான்ல இருந்து கொரியாவுக்கு வந்த நாலு பேரும் லியோட நண்பன் டூஹு உதவியோட ஹிரோஷி தொலைஞ்சு போன விமானத்தை தேடி அலஸ்காக்கு வராங்க ஒருவேளை ஹிரோஷி பில்லோட ஃபைல்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற குறிப்புகளை பின்தொடர்ந்து போயிருக்கலான்னுமே சொல்றாளா சரி நீ இவங்களும் அந்த குறிப்புகளை பின்தொடர்ந்து போறப்பதான் ஒரு இடத்துல ஹிரோஷி போன விமானம் செதைஞ்சு கிடக்கிறதா பாக்குறாங்க உடனே விமானத்தை கீழே இறக்கி அங்க வந்து பார்த்தா ஹிரோஷி வந்த விமானத்தை ஓட்டிட்டு வந்த பைலட் மட்டும் செத்து கிடக்காரு ஹீரோஷியை காணும் ஒருவேளை அவர் செத்து இருந்தா இங்கதான் இங்கேயாவது அவரோட பாடி இருக்கும்னு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்களா அப்பதான் ஹிரோஷி தப்பிக்கும் போது கொஞ்ச நாள் போட்டிருந்த கூடாரம் அவங்க கண்ணில் படுது அங்க சில மேப்ஸும் ஹிரோஷி பிளேடால சீவன சில பென்சில் துகள்களும் கிடைக்குங்க அதை வச்சே ஹிரோஷி இன்னும் உயிரோட தான் இருக்காருங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆனா விமானம் உடஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் இங்க வாழ்ந்துருப்பாருன்னு யோசிக்கிறாங்க அப்பதான் விமானம் பறந்துட்டு இருக்கும் போது விபத்துக்குள்ளாகல அது நின்றுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு டைட்டன் அதை அடிச்சு உடைச்சிருக்குங்கிறது தெரிய வருது நம்ம இருந்து உடனே டூஹோ விமானத்தை திருப்புறான் அப்போ ஒரு டைட்டன் தரையை பொத்துக்கிட்டு வெளியே வருது இது பனி பிரதேசத்துல வாழக்கூடிய விமானத்திலே ஊதி உரைய வச்சு கொன்னுடுது இந்த கேப்ல மத்தவங்க எல்லாம் டைட்டனுக்கு தெரியாம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க மே நம்ம ஐஸ் தண்ணியில கால விழி அவளோட கால் நல்லா உறஞ்சு போய் மரத்து போயிடுது கொஞ்ச நேரத்துல டைட்டன் அங்க இருந்து போனதோ எல்லாரும் கிளம்புறாங்க மே நடக்க முடியாம நடந்து வந்து பார்த்துட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல ராத்திரி ஏடுங்கறதால தங்கத்துக்கு ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும்னு லீ சொல்றாரு அப்ப தூரத்துல நீல நேரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் வரதை எல்லாரும் பாக்குறாங்க அங்க போனா தங்க இடம் கிடைக்கலாம்னு இவங்க மூணு பேரும் சொல்ல அங்க போறதுக்குள்ள நம்மள அந்த டைட்டன் முழுங்கிருச்சுன்னா நம்ம விமானத்துல வந்துட்டு இருக்கும் போது நான் ஒரு இடத்த பார்த்தேன் அங்க போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு கேண்டார சொல்றான் இவன் சொல்ற அந்த இடத்த இவங்க மூணு பேரும் கண்ணால பாக்கலையா அதனால அவனை நம்பி வந்து உசுர பணைய வைக்க தயாராலன்னு மத்த மூணு பேரும் சொல்றாங்க சரினு கெண்டவரம் மட்டும் கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த இடத்த நோக்கி போகிறான் இவங்க மூணு பேரும் அந்த ஒளியை நோக்கி போகிறாங்களா ஆனால் இவங்க போற பாதை சுத்தி சுத்தி மறுபடியும் அதே டென்ட் கிட்ட கொண்டாது விட்டுருது இந்த இடம் நல்லா நம்ம கண்ணை கட்டுதுப்பான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவங்களும் அங்கேயே தங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் தனியா போன கெண்டரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அவன் பார்த்த இடத்துக்கு வந்து சேர்றான் அப்பதான் அது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தெரியுது இவனுக்கு முன்னாடி ஹிரோஷி இங்க வந்திருக்காருங்க அத அங்கே சிவி கிடைக்கிற பென்சில் துகள்களை பார்த்தே கெண்டோரோ புரிஞ்சுக்கிறான் நல்ல வேலையாக ஹிரோஷி ஒரு ரேடியோவோ பழுது பார்த்து வச்சிருக்காரு அதை பயன்படுத்தி கெண்டோரோ உதவி கேட்டு சிக்னல் அனுப்பிடுறான் இன்னொரு பக்கம் டென்ட்ல இருக்கிற மூணு பேரும் ராத்திரி குளிரை தாங்க முடியாம

அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து பார்க்கும் அந்த நீல நிற ஒளி நல்லா தெரியுதுங்க அது பூமிக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்டையில இருந்து வந்துட்டு இருக்கு எது எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு நினைச்சா ஹெலிகாப்டர் தரையிறங்கினோட அங்க வந்த முன்னாருக்காளுங்க நாலு பேரும் பிடிச்சி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க ஆனா பசங்க மூணு பேருக்கு தான் ஒண்ணுமே தெரியாது அதனால அவங்கள அவங்களோட பாதையிலே போக விட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறத தாங்களும் தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க அதுலயும் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கிற செய்தியை கசிய விடுறதுக்கு தோதாமே இருப்பானு அவளை தங்களோட ஆளா மாத்திரத்துக்கு ஒரு டீல் போடுறாங்க இந்த மே இத்தனை நாள் அவளோட அடையாளத்தை மாத்திட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவளோட உண்மையான பேரு கோரா இவ கோடிங்ல பெரிய புலிங்கறதால ஏஇடி அதாவது அப்ளைடு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னாலஜிஸ்ங்கிற பெரிய கம்பெனில அவளை வேலைக்கு சேர்த்திருக்காங்க ஆஹா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்க்கிற பெரிய கம்பெனில நமக்கு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்ற சந்தோஷமா போனா அவனுங்க அப்பாவி விலங்கெல்லாம் புடிச்சிட்டு வந்து அதுங்களோட மூளைய வச்சு ரோபோட்ஸ கட்டுப்படுத்துற நெறிமுறையற்ற பரிசோதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க அட பாவிங்களா மிருகங்களை இப்படி குடும்பப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த ஆராய்ச்சி அழிச்சுட்டு வந்துடுறா அதனால ஏஐடி ஆளுங்க ஊர் ஊரா இவ்வளவு பல வீசி தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க அதனால தாங்க பெரிய அடையாளத்தையும் மாத்திக்கிட்டு ஒவ்வொரு ஊரா ஓடிட்டு இருந்திருக்கிறான் இப்போ தங்களுக்கு உதவி செஞ்சா அவளை ஏஐடி கிட்ட இருந்து காப்பாத்தறதா மூணார் காலங்க சொல்றாங்களா மேவும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் பசங்க மூணு பேரும் கேட்டோட ஊரான சான் பிரான்சிஸ்கோக்கு வராங்க கேட்டோட அம்மா ஒரு குப்பால் கம்பெனியில வேலை பார்க்கறதால அவங்களையும் அவங்க கூட வேலை பாக்குறவனையும் தாஜா பண்ணி குப்பால போற மாதிரி நகரத்தோட தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற இருக்கிற ஹிரோஷி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க சரி நான் அவங்களும் பசங்களை குப்பைக்குள்ள மறைச்சு வச்சு காவல் இருந்த செக்யூரிட்டிங்களை டபாயிச்சுட்டு உள்ள அழைச்சு கொண்டு போய் விட்டுறாங்க அந்த ஆபீஸிய புரட்டி போட்டு தென்னாலும் ஒண்ணுமே உருப்படியா கிடைக்கலையா அப்பதான் அங்க இருந்த ஒரு மேப்ல ஏதோ பாதை வரையப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க அதை ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்ச மேப் கூட வச்சு பார்க்கும் அந்த பாதையும் மேப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களும் ஒத்து போகுது அதை வச்சு ஹிரோஷி இந்த பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த மேப்ல இருந்த பாதை அலஸ்காக்கு அடுத்து அல்ஜீரியால இருக்கிற சஹாரா பாலைவனத்துக்கு போதா அதனால கண்டிப்பா ஹிரோஷி அங்கதான் அடுத்து போயிருப்பாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க இன்னொரு பக்கம் மொனார்க் ஆளுங்க லீய விசாரிச்சிட்டு இருக்காங்க மொனார்க்கோட இணை இயக்குனரான நெட்டாலியா லீய விசாரணை பண்ணிட்டு இருக்கா அத மொனார்க்ல டைட்டன்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டிம்மும் ஏஜென்ட் மெஷலும் கண்காணிப்பறையில இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க யோ பெருசு நீ தானே அந்த மொனார்க் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே காரணமா இருந்தது அப்புறம் எதுக்காக நீயே தப்பிச்சு போக பாக்குற அப்படின்னு நெட்டாலியா கேக்க அவரு நான் இங்க இருந்து என்ன புரோஜனம் கேக்குறாரு இந்த மொனார்க் கடந்த அறுபது வருஷமா டைட்டன்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா

பார்த்துட்டு இருந்த மெஷலுக்கு அவரு சொல்றதும் சரிதான் தோணுதா அதனால போற வழியில அவ ஆளுங்களை அவளே அடிச்சு போட்டுட்டு லீய தப்பிக்க வச்சிடறா இவளும் இவளோட சகோதரிய கார்சிலா கூட சண்டை போட்ட அன்னைக்கு பறி கொடுத்துருக்காங்க அதனாலதான் லீ சொன்ன விஷயம் இவளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல மொனார்க் இன்னும் பல டைட்டன்ஸோட சிக்னலை கண்டுபிடிச்சிருக்கணும் அது என்னன்னு இன்னும் அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றா ஆனா போன தடவை நடந்தத விட ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போதுன்னு மட்டும் அவளுக்கு புரியுது அதனால அது என்னங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவரு கூடவே கூட்டு சேர்ந்துடுறா ஏற்கனவே மே அவங்க இருக்கிற இடத்த பத்தி மொனார்க் சோனார் சொன்னதால அவ லீய நேரம் அங்க கூட்டிட்டு வந்துடா எல்லாருமா சேர்ந்து அல்ஜீரியா நாட்டுல இருக்கிற சஹாரா பாலைவனத்துக்கு வராங்க அங்க இந்த ஹிரோஷி காமா ரேடியேஷன் ஸ்டிமுலேட்டரை வச்சு டைட்டனை அழைச்சிட்டு இருக்காரா அப்பாடா நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சோன்னு இவங்க குதிக்க அவரு எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்து ஓடிடுறாரு அப்ப திடீர்னு காட்ஸ்லா பூமியை பொழந்துகிட்டு மேலே வருது சுத்தி இருந்த எல்லாம் பறந்துடுது காட்ஸ்லா முழுசா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட மட்டும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு பார்வை பாக்குதுங்க காட்ஸ்லாவால மன ரீதியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்ல அதனாலதான் இவரோட இழப்பை புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாக்குது சரி எங்கிறது கிளம்பலான்னு அப்படியே மேலே ஏந்திரிக்குது சரியா அந்த நேரம் பார்த்து டிம்மும் மொனார் காலங்களும் பசங்களை தொடர்ந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்காங்களா ஹெலிகாப்டரோட ரெக்க காட்ஸிலாவோட முள்ளு மேலே பட்டு ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்துருது ஆனா காட்ஜிலா வழக்கம் போல எனக்கு என்ன நாங்க போயிடுதுங்க இந்த ஹீரோஷி எதுக்காக காட்ஸிலாவை இங்க வர வச்சிருக்காருன்னு புரியாம பசங்க முழிச்சிட்டு இருக்காங்க ஆனா லீக்கு எல்லாம் புரிஞ்சிடுது அந்த மேப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லாமே ஹாலோயரத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய நுழைவாயில்கள் அது மூலமா தான் டைட்டன்ஸ் பூமிக்கு வருதுங்க இந்த நுழைவாயில்கள் எல்லாத்தையும் மூடிட்டா அதுக்கப்புறம் அதுங்களால வெளியே வர முடியாது இல்ல அதனாலதான் ஹீரோஷி ஒவ்வொரு இடமா போய் அங்க காட்ஸ்ல வர வச்சு அதை மூட பாக்குறாரு அலஸ்கால கூட நீல நேரத்துல ஒரு ஒளி வந்துச்சு அதுவும் ஒரு நுழைவாயில் தான் ஆனா அங்க ஐச கக்கிற டைட்டன் இருந்ததால அவரால திட்டத்தை செயல்படுத்த முடியல இப்போ லீக்கு ஹீரோஷியோட திட்டம் புரிஞ்சதால ஹிரோஷி ஆரம்பிச்ச வேலைய அவரு முடிக்க போறதா சொல்றாரு இந்த திட்டம் டைட்டன்களை தடுத்து மனுஷங்களை காப்பாத்தோங்கிறதுனால மெஷலும் அதுக்கு உதவுறதா சொல்றா ஆனா பசங்க மூணு பேரும் வரலன்னு சொல்லிடுறாங்க சரின்னு மெக்கலையும் கவுந்து கிடந்த ஜீப்பை கவுத்து போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க பசங்க மூணு பேரும் ஏர்போர்ட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க போகிற வழியில் இந்த மொனார்காலுங்க எப்படி தான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டும் கேட்டாரும் பேசிகிட்டு இருக்காங்களா நான் தான் சொன்னுமே ஒத்துக்கிறா ஆனால் அவள் இதுக்காக சொன்னான்னு சொல்கிறதுக்குள்ளே இதுக்கு மேலே எதுவும் பேசாதன்னு கேட் கோச்சிட்டு போய்டா அதுக்கப்புறம் மூணு பேரும் நடந்து அல்ஜீரியாவுமான விமான நிலையத்துக்கு வந்து சேர்றாங்க மே செஞ்சது சரியாக தப்பான்னு கேட்டும் கேட்டாராகவும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பாத்ரூமுக்கு போன மேவை ஏஇட்டி ஆளுங்க கண்டுபிடிச்சி வந்து கடத்திட்டு போயிடுறானுங்க சரி எதுக்காக மே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பான்னு கேட்கலான்னு கேட் பாத்ரூமுக்கு வராளா அங்க மேயோட பொருட்கள் மட்டும் தான் இருக்கு ஐயோ மே யாரோ கடத்திட்டாங்கன்னு கேட் கேட்டாரா கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்ப ஹெலிகாப்டர் மண்ணக்கவனதுல இருந்து தப்பிச்ச டிம் மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றான் அங்க இருந்த பசங்களை பார்த்தவன் உங்க அப்பா என் கண்ணை திறந்துட்டா இருப்பா அவர் இவ்வளவு நாளா டைட்டன்ஸ் பூமியில அட்டோழியம் தான் தடுக்கணும்னு பாத்துருக்காருங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது அதனால இனிமே நம்ம சேர்ந்து ஒன்னா வேலை பாக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல பசங்க மே கடத்தப்பட்ட விஷயத்த சொல்றாங்க அவனோட பாஸ் நடாலி கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க எதுவும் மேவை தூக்கிட்டு போனாங்களான்னு கேக்குறான் அவளை ஏன்டா நான் தூக்க போறேன்னு அவ கேக்குறாளா

கொடுத்துடுறா இன்னொரு பக்கம் மேயோட வீட்டுக்கு வந்த டிம்முக்கும் பசங்களுக்கும் மேக்கு எயிட்டி கூட இருக்கிற பஞ்சாயத்தை பத்தி தெரிய வருது அத வச்சு மேய கண்டிப்பா அங்கதான் அழைச்சிட்டு போயிருக்காங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அந்த எயிட்டி கட்டடத்துக்குள்ள நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா அதனால ஏதாவது கலவரம் பண்ணாதான் உள்ள போக முடியும்னு டீம் டைட்டன் வருதுன்னு ஒரு பொய்யான தகவலை பரப்பி மக்கள் எல்லாரையும் ஓட விடுறான் எல்லார மாதிரியும் எயிட்டி கட்டடத்துல இருக்கிறவங்களும் துண்டை காணும் துணியை காணும்னு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க அந்த கேப்ல இவங்க மூணு பேரும் உள்ளார போயிடுறாங்க அவங்க வரத எயிட்டியை நடத்துற பிரண்டா சிசிடிவி மூலமா பாத்துறாளா இவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்து ஒரு பிரச்சனமும் இல்லமா நீ மொனார்ச்சிக்குள்ள ஊடுருவி டைட்டன்ஸை பற்றி மொனார்ச்சி தெரிஞ்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்றதா சொல்லு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு பிரெண்டா கேட்குறா ஆனா மே முடியாதுன்னு சொல்லிடுறா அப்ப பசங்க மே தெரிய அங்க வந்துடுறாங்களா மேக்கு அவளோட பிரச்சனையில அவங்கள சிக்க வைக்க விருப்பம் அவங்க அங்க இருந்து போக சொல்லிடுறா இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சுன்னு மூணு பேர் பேசிட்டு வெளியே வராங்க அவ டிம் அட்ராக்ட் பண்ணி நாட்டிலேயே அவங்க வரா அவகிட்ட பசங்க ஒரு டீல் போடுறாங்க நேட்டாலி மேய விடுவிக்க உதவுனானா லீய கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க உதவுறதா சொல்றாங்க சரினா நேட்டாலியும் பிராண்டா கிட்ட மேய விட்டா அவளுக்கு சில தகவல்களை தரதா சொல்றாளா பிராண்டாவும் மேய விட்டுடுறா ஒரு வழியா மேயவ குடும்பத்தோட சேர்ந்துடுறா இப்ப டிம் பண்ண வேலை எப்படி சமாளிக்கிறதுன்னு நேட்டாலி கேட்க மொனார்க்க பத்தி தெரிஞ்சுக்க மக்களுக்கு உரிமை இருக்கிறதா டிம் சொல்றான் என்னதான் உலகத்துல இருக்கிற எல்லா அரசாங்கமும் மொனார்க்கு பணம் கொடுத்து உதவிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் மக்களுக்கு மொனார்க்க பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுல்ல அதனால் நேட்டாலி இப்ப மொனார்க்க பத்தி உலகத்தையே தெரியப்படுத்திடுறாங்க அதோட டைட்டன்ஸ் பத்தின சில தகவல்கள் ஏஇடிக்கு கிடைச்சதால ஏஇடி அப்பாக் சைபர் நாட்டிக்ஸ் பேர் மாத்தி டைட்டன்ஸ் பத்தின ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில அந்த கம்பெனி இறங்குறாங்க தன்னை மொனார்க்கும் பசங்களும் ஏஇடி கிட்ட இருந்து காப்பாத்தினதால லிய தேடி போறதுக்கு தானும் அவங்களுக்கு உதவுறதான் மே அவங்க கூட ஜாயின்ட் அடிச்சிடறாங்க இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல அலஸ்கால இருக்கிற நுழைவாயில லீயும் மெக்கலும் சேர்ந்து பாம் வச்சு தகர்க்கிறாங்க லீ நினைச்சா மாதிரி அந்த நுழைவாயில் மூடப்படுறது அந்த சந்தோஷத்துல அடுத்து கஜகஸ்தான் கிளாந்தான்ல இருக்கிற போர்ட்டல மூடுறதுக்காக ஆள் கிளம்பிடுறாரு கேக்கு ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற குழிக்குள்ள விழுந்தாலே அதே இடம் தான் இவர் அலஸ்கார நுழைவாயில மூணோன அங்க இருந்த கதிர்வீச்சு சட்டுன்னு காணாம போனது முனார்க்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது ஆனா அவர் அதை மூணோன மத்த இடங்கள்ல இருக்கிற நுழைவாயில்கள் எல்லாம் கதிர்வீச்சு அதிகரிக்க ஆரம்பிச்சிருது சொல்ல போனா இந்த நுழைவாயில்கள் எல்லாமே டைட்டன்ஸ் பூமிக்கு வர்றதுக்கான நுழைவாயில்கள் இல்லைங்க பூமி கடியில இருக்கிற கதிர்வீச்சு வெளிய கசியற இடம் அந்த நுழைவாயில்கள் இல்லைன்னு வைங்களேன் கதிர்வீச்சு கசியறதுக்கு இடம் இல்லாம போய் அது பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும் மோனார்க் இதை

ஓடி இருக்கும் போதே எதிர்பார்த்த விதமாக ஒரு டைட்டன் ஓட்ட மூலியமா வெளியே வந்திருக்கு அது ஏற்படுத்தின அதிர்வுல மே குளி விழுந்தா அவளை காப்பாத்த போறான்னு கேட்டு அந்த டெட்டன் கிட்ட மாட்டிக்க பாக்குறா அவளை காப்பாத்ததுக்காக லீப் போறாரு ஆனா கடைசியில மூணு பேருமே குழிக்குள்ள விழுந்துறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே டிம்மும் கேட்டாரும் வேற இடிபாடுக்குள்ள சிக்கிக்கிறாங்க மெஷல் எப்படி அவங்களை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடா அதுக்கப்புறம் கண் முடிச்ச கெட்டாரா கிட்ட எல்லாரும் குழிக்குள்ள போனதா நட்டாலி சொல்றாளா கெண்டாரா அப்படியே உடஞ்சி போயிடுறான் ஆனா அந்த குழிக்குள்ள விழுந்த யாருமே நான் சாகலங்க அவங்க பூமிக்கும் ஹாலயத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சிஸ் முண்டிங்கிற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆபரேஷன் ஹவர் கிளாஸ் மூலமா உள்ள வந்த லீ ஆர்மியும் கூட இங்க தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல இருந்து வெளியேறின மின்சாரம் அவரோட ஆளுங்களை கொண்டுருச்சா அவரு மட்டும் போர்ட்டல்ல ஏற்பட்ட சுழல் மூலமா இழுக்கப்பட்டு பூமியில வந்து விழுந்திருக்காரு போன தடவை மாதிரியே இந்த தடவையும் யாரும் செத்துறக்கூடாதுன்னு சுத்தி பாக்குறாரு அங்க கேட்டுல மே மட்டும் தான் இருக்கா அவளை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனவரு சீக்கிரமா கேட்ட தேடணும் சொல்றாரு இன்னொரு பக்கம் கேட்டு ஒரு இடத்துல கண்ணுமுடிக்கிறா அப்ப அங்க வந்து ஒரு காட்டு பண்ணி அவளை போட்டுத்தல பாக்குது அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரொம்ப விட்டு அதை துரத்துறாங்க அதுன்னு பார்த்தா அது கேட்டு பாட்டி கேக்கோ குழிக்குள்ள விழுந்தப்ப பாக்க எப்படி இருந்தாலும் அப்படியே தாங்க இப்படி இருக்கிறா இன்னொரு பக்கம் மொனார்க்ல நுழைவாயில பத்தி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு பல காலமா நுழைவாயில இருந்து சிக்னல் வந்துட்டு இருக்கிறது தெரியுது அது கண்டிப்பா அங்க உயிர் பொழைச்சவங்க இருக்கும்னு சொன்ன டீம் அவங்களை தேடி போலாம்னு சொல்றான் ஆனா நுழைவாயில பத்தி எதுவும் முழுசா தெரியாம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க முடியாதுன்னு நெட்டாளி சொல்லிடுறா அதுல டிம்முக்கு செம்ம கண்டாயிடுது அப்படின்னா நம்மளை பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான் இல்ல இந்த மொனார்க் எதுக்குமே லாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டீம் மொனார்க்ல இருந்து வெளியேறிடுறான் இன்னொரு பக்கம் கேன்ட்டு ஒரு அவனோட அக்காவையும் காதலியும் பறி கொடுத்துட்டோங்கிற பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கானா இது எதுவுமே தெரியாத ஹிரோஷி அவருக்கு தேவையான பொருள் எடுக்கிறதுக்காக ஜப்பான்ல இருக்கிற அவரோட ஆபீஸ்க்கு வராப்ல அவரை கழுவி கழுவி ஊத்துனா கெண்டாரோ நடந்த விஷயத்த சொல்ல ஹிரோஷி அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அதுக்கப்புறமும் அவரோட பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப தாங்க பாக்குறாரு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா தப்புக்கும் அவரோட ஜப்பான் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரா ஓ மன்னிப்பு நீயே வச்சுக்கான ஜப்பான் பொண்டாட்டி மோதிரத்தை கட்டி கொடுத்து அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க அப்ப கெண்டோராவையும் ஹிரோஷியையும் சந்திச்ச டீம் மொனார்க்கு கிடைச்ச சிக்னலை பத்தி சொல்லி உள்ள போனவங்க உயிரோட இருக்கலாம்னு சொல்றாரு

ஆப்ரேட்டர் இருக்கு ஆப்ரேஷன் ஹவர் கிளாஸ் அப்போ லீயும் ஆளுங்களும் உட்கார்ந்து வந்த பாடுக்கு கீழ ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல அதே மீட்டர் தான் லீ நுழைவாயிலுக்குள்ள இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க நான் இதை கொஞ்சம் மாத்தி பல நாளா மொனார்க்கு சிக்னல் அனுப்பிச்சுட்டு இருக்கிறான்ப்பா எந்த ஒரு உதவியும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு கேக்கோ சொல்ல அப்ப உதவி பண்ற ஒருத்தரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன லீ அதை கார்ட் சிலாவை வர வைக்கிற மாதிரி மாடிஃபை பண்ண சொல்றாரு அதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணி பாடு இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க போற வழியில லீ பில்ட்ராண்டா இருந்த விஷயம் முதற்கொண்டு இத்தனை வருஷம் நடந்த எல்லா கதையும் கேக்கோ கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் பாடுகிட்ட வந்தவங்க எமிட்டர் பாடோட கட்டி உள்ளே ஏறி உட்கார்ந்துகிட்டு காமா எமிட்டர் ஆன் பண்றாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு காட்ஸ்லா வரும்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு டைட்டன் எழுந்திரிச்சு வந்துருது அது ஒரு ரவுண்டு சுத்திட்டு போனதுல எமிட்டர்ல இருந்து பாடலா கனெக்ட் ஆயிருந்த ஒரு ஒயர் பிடிங்கிக்கிதா அத மறுபடியும் கோக்குறதுக்கு லீ எகிரி குதிச்சு வெளியே வராரு அவர் அந்த டைட்டன் கவ பாக்குது அப்பா காட்ஸ் இல்லா நுழைவாயில் வழி அங்க வருதா அதனால டைட்டன் காட்ஸ்லாவ நோக்கி போகுது வாடா மவனேனு காட்ஸிலா அத புடிச்சு முஞ்சு மேலயே சக்தியை கட்டி அத அப்படியே ரெண்டா கெழிச்சு குள்ள தூக்கி போட்டுருது

பெரிய கடையரு கார்ட்ஸ் எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்ட போவதாலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால அவங்க எல்லாரும் காட்ஸிலாவை இல்லாவ மாதிரி பாக்குறாங்க என்னதான் பல மக்கள் காட்ஸிலாவை இல்லாவ நாயகனா பார்த்தாலும் இவங்க எல்லாம் டைட்டன்ஸ் அழிக்கணும்னு பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லங்க அரசாங்கங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க டைட்டன்ஸை மனித குலத்துக்கே அச்சுறுத்தலா பாக்குறாங்க என்னதான் மோனார் டைட்டன்ஸ பத்தி அறுபது வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த வெளிப்படையா சொன்னாலும் அந்த ஆராய்ச்சிகளை பத்தி எதுவுமே சொல்லாம இன்னும் ரகசியமா தான் வச்சிருக்காங்க அதனால இது அரசாங்கத்துக்கு பல கேள்விகள் இருப்பதா ஒரு விசாரணை குழு ஆரம்பிச்சு கிட்ட பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல சைனால இருக்கிற மொனார்க்கோட அவுட்போஸ்ட்ல ஒரு பிரச்சனை வருது இந்த அவுட்போஸ்ட்ட எம்மாங்கிற விஞ்ஞானி தாங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட மக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காட்ஸலா சண்டையில இறந்துட்டான் அந்த துக்கத்துல இவங்களோட கணவர் மார்க் அதிகமா பாதிக்கப்பட்டதால எம்மாவும் மார்க்கும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட மக மேடிசன் இப்ப எம்மா கூட இருக்கா இந்த அவுட்போஸ்ட்ல மோத்ராங்கிற டைட்டன் ரொம்ப காலமா தூங்கிட்டு இருக்குங்க இந்த மோத்ராயனம் தான் மொத்த டைட்டன் இனத்துக்குமே அரசு இந்த மோத்ராவை சுத்தி இங்க வாழ்ந்த பழங்குடி மக்கள் ஒரு பெரிய கோயிலே கட்டி வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கு கீழே இருக்கிற மோத்ராவை தான் இவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே எம்மாவும் மார்க்கும் சேர்ந்து ஓஆர்சிஏங்கிற கருவியை கண்டுபிடிச்சாங்க அந்த கருவியால டைட்டன்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற சிக்னலை உருவாக்க முடியும் அந்த சிக்னல்ஸ் வச்சு அதுங்கள கட்டுப்படுத்தவும் முடியும் இந்த டைட்டன்ஸுங்களை அதுங்களோட சக்தியை வச்சு பல வகையா பிரிச்சிருக்காங்க அதன்படி அதீத சக்தி கொண்ட டைட்டன்ஸ் ஆல்பா டைட்டன்ஸ்னும் கம்மியான சக்திகளை கொண்ட டைட்டன்ஸ் நான் ஆல்பா டைட்டன்ஸ் பிரிக்கிறாங்க இந்த மோத்ராவும் ஆல்பா டைட்டன் டைட்டன் தான் இந்த ஓஆர்சிய கருவியை வச்சு டைட்டன்ஸ் அழிக்கலாங்கிறதால அது ஆபத்தானதுன்னு தன்னோட மகன் இறந்ததுக்கு அப்புறம் மார்க் அதை அழிச்சிட்டாரு ஆனா இப்ப எம்மா அதை மறுபடியும் உருவாக்கிட்டாங்க இந்த அவுட்போஸ்ட்ல ரொம்ப காலமா தூங்கிட்டு இருந்த மோத்ரா திடீர்னு முடிச்சிருக்குதா அது ஏன்னு யாருக்குமே புரியல அது அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாதபடி ஒரு ஷீல்டால கட்டுப்படுத்த பாக்குறாங்க ஷீல்டு சட்டுன்னு செயல் இழந்தது மோத்ரா சுத்தி இருந்த வீரர்கள் எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிருது உடனே எம்மா அவங்க கருவி மூலமா ஒரு சிக்னல் எழுப்புறாங்களா மோத்ராக்கு அது புரிஞ்சு அமைதியாயிடுது மேடிசனை தன்னை தொட கூட விடுதுங்க அப்பான்னு பார்த்து உள்ள புந்த ஒரு தீவிரவாத கும்பலங்க எல்லாரையும் கொண்டுடுறானுங்க இதுக்கு முன்னாடி இவனுக்கு தான் அந்த ஷீல்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கானுங்க இந்த கும்பலோட தலைவர் ஆலன் ஜோனா பிரிட்டிஷ் ராணுவத்துல வேலை பார்த்த ஒரு முன்னாள் தளபதிங்க இவன் மனுஷன் பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத என்னோட நினைச்சிட்டு இருக்கான் அதுக்காக உலகத்துல தூங்கிட்டு இருக்க எல்லா டைட்டன்ஸையும் எழுப்பி விடுறதுக்கு திட்டம் போட்டு இருக்கிறாங்க அது தேவையான இந்த ஓஆர்சிஐ கருவியையும் அதை இயக்கிறதுக்காக எம்மாவையும் மேடிசனையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறானுங்க இவனோட இந்த எண்ணம் மோத்ரா அவங்க நல்லா புரிஞ்சிருதா அதனால அங்க இருந்து அது வெளியே வந்து அருவி கிட்ட போய் ஒரு கூடு கட்டுது இந்த மோத்ரா ஒரு ஒன்னத்து பூச்சி மாறிங்க அதுக்கு முழுசா ரக்கா வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு மிகப்பெரிய சக்தி அடைஞ்சிரும் இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருந்த அதே நேரத்துலதான் அரசாங்கம் அமைச்சிருக்கிற விசாரணை குழு மொனார்க்க சேர்ந்த டாக்டர் ரிஷிரோவியும் அவரோட ஆளுங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க டைட்டன்ஸ் பத்தின மொனார்க்கோட ஆராய்ச்சிகளை பத்தியும் அதுங்களை எப்படி அழிக்கிறதுங்கிறத பத்தியும் கேக்குறாங்க அதுங்களெல்லாம் நம்மளால அழிக்க முடியாதுன்னு இஷிரோ சொல்றாரு கார்ட்ஸ் எல்லாம் மாதிரியான நல்ல டைட்டன்ஸ்க்கு நம்ம உதவியா இருக்கிறது மட்டும்தான் மனுஷனம் வாழ்றதுக்கான ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் சைனால நடந்த சம்பவத்தை பத்தி செய்தி வருது உடனே அவரு அவரோட அசிஸ்டன்ஸும் காட்டுக்குள்ள தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிற மார்க்கிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க மொனார் இது வரைக்கும் பதினேழு இடங்கள்ல இருக்கிற டைட்ஸ கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் அதுங்கல்ல காங் மாதிரி சிலது முடிச்சுட்டு இருந்தாலும் மத்ததெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கணும் சொல்றாங்க இதுங்களெல்லாம் அப்படி கண்காணிக்கிறதுக்கு பதிலாக பேசாம போட்டு தள்ளிடலாமே மார்க் கேட்க அது ரொம்ப கஷ்டம் கண்ணா அதோட காட் ஜிலா காங் மாதிரியான சிலது நம்மளை பாதுகாக்கவும் நினைக்குதுங்க அப்படின்னு இஷிரோ சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமா ஓஆர்சியை கருவியை ட்ராக் பண்றதுக்காக கடலுக்கடியில இருக்கிற மொனார்க் அவுட் போஸ்ட்டுக்கு வராங்க இங்கதான் காட் ஆளுங்களா எப்போதும் சண்டையை முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக வருமா இங்க இவங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆலனோ அவனோட ஆளுங்களும் எம்மா வளச்சுக்கிட்டு அண்டார்டிகால இருக்கிற மொனார்ச் அவுட் போஸ்ட்டுக்கு வரானுங்க அங்க இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே வந்தவனுங்க அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்த மூணு தலை டிராகன் ஐஸ்ல உறஞ்சு போயிருக்கிறதா பாக்குறானுங்க அதை வெளியில கொண்டுட்டு வரதுக்காக அங்கங்க பாம செட் பண்றானுங்க இந்த விஷயம் எப்படியோ கார்டுலாக்கு தெரிஞ்சிருந்தா உடனே அது சண்டைக்கு கிளம்பிருது அதை புரிஞ்சுக்கிட்ட மார்க் நாமளும் பின்னாடியே போகணும்னு சொல்றாரு அது அண்டார்டிகாவை நோக்கி போறதா கம்ப்யூட்டர் காட்டுதா அதை வச்சு அது டிராகனை தேடிதான் போதுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க இந்த டிராகனுக்கு இவங்க வச்சிருக்கிற பேரு மான்ஸ்டர் ஜீரோங்க இதுதான் ஒரு காலத்துல காட்ஜிலாவோட மிகப்பெரிய எதிரியா இருந்திருக்கு அதை தேடி போயிட்டு இருந்த காட்ஜிலா டப்பு நீங்க காணாம போய் அண்டார்டிகாக்கு பக்கத்துல எந்திரிச்சிருது அது எப்படி இவ்வளவு சீக்கிரமா அங்க போச்சுன்னு மொனார் காலங்களுக்கு சுத்தமா புரியல உடனே கிளம்பி அதிரடியா அண்டார்டிகா அவுட் வந்தவங்க கிட்டத்தட்ட ஆலனோட கும்பல சுத்து போடுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனா இந்த எம்மாவை கையில இந்த டெட்னேட்டர் அமுக்கிடுறா அது டிராகன் மேல செட் பண்ணி வச்சிருந்த மொத்த பாமியும் வெடிக்க வச்சிருது இவ இப்படி பண்ணத பார்த்து முனார் சாலுங்க அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க பாம் வெடிச்சதுல அந்த இட எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது மொனார் காலங்க தப்பிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கிற நேரத்துல ஆலனாவும் ஆளுங்களும் எம்மாவையும் மேடிசனையும் எடுத்துக்கிட்டு அங்கிறது பறந்து போயிடுறானுங்க அப்ப எம்மா கருவியை வச்சு சிக்னல் அனுப்புறாளா அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த டிராகன் பொத்துக்கிட்டு வெளியே வந்துருது அதோட மூணு தலைய பார்த்துட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அது மூணு வாயில இருந்து மின்னல விட்டு எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்குது அத மோனார் காலங்களால சமாளிக்கவே முடியல அப்ப தாங்க நம்ம காட்ஸ்ல அங்க என்ட்ரி கொடுக்குறான் காட்ஸ்ல அந்த டிராகன் அடிச்சு அவன் நெருப்ப கக்குறான் அதோட மூணு வாயில இருந்து மின்னல கக்கி காட்ஸ்லாவ தூக்கி அடிச்சிருது அப்ப அங்க வந்த

பூமியை சமநிலப்படுத்தினா பூமியை காப்பாத்த முடியும்னு நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமா நீ சொல்ற மாதிரி பண்ணா உலகமே அழிஞ்சிருமான்னு சொன்னா டைட்டன்ஸ் கிட்ட இருந்து வெளிப்படுற ரேடியேஷனால உலகம் அழியாது செழுமையா தான் வளரும்னு ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க அதுல டைட்டன்ஸோட கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட நகரம் எல்லாத்திலையும் இயற்கை வளம் வளர்ந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த மொத்த உலகத்தை எப்படி மாத்துறதுக்காக உயர்சிய கருவி மூலமா தூங்கிட்டு இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் எழுப்பி விட போறாங்களாம் இப்ப அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற மனுஷன் மட்டும் மறுபடியும் அவங்களோட நாகரிகத்தை முதல்ல இருந்து தொடங்குறதுக்காக உலக முழுக்க இருக்கிற மொனார்க்கோட பதுங்க இடங்கள்ல போய் பதுங்கிக்க சொல்றாங்க இவங்களோட யோசனையும் ஏலனோட யோசனையும் ஒன்னா ஒத்து போனதுனால தாங்க இவங்க ஏலன் கூட கூட்டு சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ மெக்சிகோ பேஸை கட்டுப்படுத்தி சிக்னலை பரப்புறாங்க அந்த சிக்னலால மெக்சிகோ எரிமலைக்குள்ள செவனேன்னு தூங்கிட்டு இருந்த ரோடன்கிற பெரிய கழுகு எந்திரிச்சு வந்துருது இனிமே நான் தாட்டா டைட்டன்களோட அரசன்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த கழுகு தலை நடிகிறதுக்கு டிராகன் பறந்து வந்துட்டு இருக்குது இந்த டிராகனால புயல்களை உருவாக்க முடியுங்க அதுதான் டிராகனோட பெரிய சக்தியே இது எப்படியாவது போட்டு தள்ளிடும் பார்க்குறாங்க அது ரொம்ப சாதாரணமா இவங்களை அடிச்சு பார்க்க விட்டுருது அதோட கழுகு மேல பாஞ்சி அத பிரித்து மேஞ்சி அடிச்சு கடலுக்குள்ளே தள்ளிடுதான் நிலமை கை மீறி போயிட்டு இருக்கிறதுனால மொனார்க்கு அமெரிக்க ராணுவ சேனாதிபதி கால் பண்றாரு அவங்க ஒரு புது விதமான ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறாங்களாம் அது சுத்தி இருக்கிற ரெண்டு கிலோமீட்டருக்கு ஆக்சிஜனை உறிஞ்சி உயிர்கள் அழிக்கக்கூடியதுங்கிறதால உடனே மொனார்க் ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டாங்கிறது கிளம்ப சொல்றாங்க அந்த ஏவுகணையை ஏற்கனவே வேற லான்ச் பண்ணிட்டாங்களாம் மொனார்க் வேற வழி இல்லாமல் கிளம்புறாங்க அப்போ சரியா அங்க வந்து கார்ட்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிருது அதுங்க சண்டை போட்டு இருக்கிற இடத்துல வந்து ஏவுகணை தாக்குதா அந்த வெடிப்புல கடல்ல இருந்த மீன்கள்லாம் செத்து மேல மதக்க ஆரம்பிச்சிடுது காட்ஜிலா பாதிக்கப்பட்டுருது ட்ராகனோட ஒரு தலை அறுபட்டு விழுந்துருது இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு டைட்டனை போட்டு தள்ளிட்டோன்னு இருந்தா காட்ஜிலாவோட இதை துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி காணாம போயிடுது ஆனா டிராகன் மட்டும் கடலுக்குள்ள இருந்து மாசா வெளியே வந்துருது அப்படியே அங்க இருந்த எரிமலை மேலே ஏறி நின்று கத்துது பாருங்க அதோட துண்டான தலை சட்டுன்னு வளர்ந்துருது அதோட இது கத்தனை கத்துல மத்த அவுட் எல்லாம் தூங்கிட்டு இருந்த எல்லா டைட்டன்ஸும் வெளியே வர ஆரம்பிச்சிடுதுங்க இந்த டிராகன் தனக்கு போட்டியா இருந்த கழுகு காட்ஜிலா ரெண்டையும் காலி பண்ணிட்டதால மத்த டைட்டன்ஸ் கிட்ட தான் தான் அதுங்களோட அரசன்றதை அறிவிக்கிறதுக்காக இந்த கத்து கத்திருது இந்த எம்மா ஒவ்வொரு டைட்டனையா வெளியே கொண்டு வரலாம்னு பிளான் போட்டா டிராகன் அதுங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எழுப்பி விட்டுருச்சுங்க எந்திரிச்ச எல்லா டைட்டன்ஸும் அதுங்களோட தலைவனான டிராகனை தலைவனுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறதால நிறைய இயற்கை சீற்றங்களும் பாதிப்புகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருது எம்மா போட்ட திட்டம் தப்பா போனதால அதை அவளே சரி செய்யணும்னு நினைக்கிறா இந்த எல்லா டைட்டன்ஸும் டிராகன் அவங்களோட தலைவனா ஏத்துக்கிட்டதால டிராகன் ஒருத்தனை கட்டுப்படுத்தினாலே போதும் அது இந்த உயர்சிய கருவியை ஏதாவது ஒரு ஸ்டேடியம்ல வச்சு ஒளிபரப்புனா அதை வச்சு டிராகனை கட்டுப்படுத்திடலாம்னு சொல்றா ஆனா ஆலன் அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறான் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த மேடிசனுக்கு அவங்க அம்மா பண்றது தப்புங்கிறது புரிஞ்சிடுதா அந்த தப்ப சரி செய்யறதுக்காக யாருக்கும் தெரியாம கருவி எடுத்துக்கிட்டு அங்கிறது இன்னொரு பக்கம் ராணுவ படையும் மொனார்க் ஏன் அந்த குண்டால டிராகன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஜப்பான் பொண்ணு டைட்டன்ஸ பத்தி அவளோட அம்மாவும் பாட்டியும் பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சிகளை பத்தி அவங்க கிட்ட சொல்றான் இந்த டிராகனுக்கு புராணங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிற பேரு கிங் ஜிகோராங்க அது பூமியை சேர்ந்த ஒரு டைட்டன் இல்ல வேற ஒரு கிரகத்துல இருந்து பூமிக்கு வந்திருக்கு அதால புயலையும் மின்னலையும் உருவாக்க முடியுங்கிறதுனால அதை பயன்படுத்தி எல்லா டைட்டன்ஸையும் கட்டுப்படுத்த பாத்துருக்கு அதனால மத்த டைட்டன்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அதை அடிச்சு ஐஸ்ல எல்லாம் ஒரே வச்சிருக்காங்க அத ஒரே வச்சது காட்ஸ்ல சேர்ந்த ஐசக் கிர ஷிமோரானு கூட சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு டைட்டன்ஸ் அடைச்சு வச்சிருந்த ஒரு ஆளை திறந்து விட்டது மட்டும் இல்லாம அதை தடுக்கிறதுக்கு இருந்த ஒரே ரச்சகனான காட்ஸ்லாவையும் படிச்சு படுக்க போட்டானுங்களா இந்த டிராகனை எந்த ஒரு ஆயத்தாலையும் ஒன்னும் பண்ணவும் முடியல அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம கடந்து முழிச்சிட்டு இருக்கிறானுங்க அந்த தான் அருவிக்குள்ள கூடு கட்டி இருந்த மோத்ரா முழுசா ரக்க முளைச்சு பறந்து அங்க வந்து சேருது அது வரும்போது வானத்துல அவ்வளவு ஒளி ஏற்படுதுங்க அங்க வந்தது காட்ஸிலாவை தொடர்பு கொள்ள பாக்குதான் அப்பதான் காட்ஸ் கார்ட்ஸலாோட சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. கார்ட்ஸலா உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சதக்கப்புறம்தாங்க இவங்க எல்லக்கு உயிரே வர ஆரம்பிக்குது. ஆனா டிராகனோட சண்டை போடுற அளவுக்கு இப்போ கார்ட்ஸலா கிட்ட சக்தி இல்லாததால அணு ஆயுதங்கள் மூலமா அதுக்கு சக்தியை கொடுக்கணும் மொனார்க் முடிவு பண்றாங்க. அதுக்காக ஒரு குழு அணு ஆயுதங்களோட நீர்மூழ்கி கப்பல்ல ஏறி கடலுக்குள்ள போறாங்க. கார்ட்ஸலாவை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூழல் அவங்களை இழுத்து சுத்தி சுத்தி அடிச்சு வேற ஒரு இடத்துல கொண்டாந்து துப்பிடுது கம்ப்யூட்டரை செக் பண்ணி பாக்கும்போது சட்டுனவங்க 600 கி.மீ வந்துட்டாங்கங்கறது தெரியவரதா? அப்பதான் இந்த கார்ட்ஸலா சட்டு சட்னி எல்லா இடத்துக்கும் போய் நிஞ்சிட்டிருக்கு. அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியுது கடல் கடியில் இருக்கிற இந்த சுழல்கள் மூலமா தாங்க காட்ஜிலா சட்டு சட்னி எல்லா பயணிச்சிட்டு இருக்கு இந்த எல்லா சுழல்களுக்கும் நடுவுல தான் காட்ஜிலாவோட ராஜ்யமே இருக்கு பழங்கால மக்கள் காட்ஜிலாக்காக கடல் கடியில் ஒரு மிகப்பெரிய கோட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க காட்ஜிலாவை பத்தின நிறைய புராண கதைகள் வரையப்பட்டிருக்கு இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்து அவங்களால கொஞ்சம் தூரத்துக்கு மேல போக முடியலையா அதனால காட்ஜிலா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்கிறதுக்காக உள்ள கேமராவை மட்டும் அனுப்புறாங்க அங்க சோந்து போய் படுத்திருந்த காட்ஜிலா சுத்தி இருக்கிற ரேடியேஷன் மூலமா அதோட சக்தியை ஏத்திக்கிட்டு இருக்கு இது சக்தியை ஏத்திட்டு வரத்துக்குள்ள உலகமே அழிஞ்சிருங்கறதால அவங்க எடுத்து வந்திருக்க அணு ஆயுதத்தை போட்டு அதோட சக்தியை ஏற்றி விடலான்னு பாக்குறாங்க ஆனா சொல் உங்களை துப்பும் போது கிராஷ் லேண்டிங் ஆனதுனால பண்ண முடியாம போயிடுது இப்ப யாராவது ஒருத்தர் அணுதத்தை எடுத்துக்கிட்டு அது பக்கத்துல போய் வெடிக்க வச்சா தான் அதோட சக்தியை ஏற்ற முடியுங்கிற நிலைமை வந்துட்டதால இஷீரோ தான் அந்த வேலையை பண்றதா முன் வராரு அவரு மட்டும் ஒரு பாடல அணுதத்தை எடுத்துக்கிட்டு காட்ஜிலா கிட்ட வராரு காட்ஜிலாவை அவ்வளவு பக்கத்துல வந்து தொட்டு பார்த்தவருக்கு அப்படியே பிறவி பலனடைஞ்ச மாதிரி இருக்கு உலகத்தை காப்பாத்துறதுக்காக அவர் எடுத்துட்டு வந்த அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சவரு உயிரை கொடுத்து காட்ஸிலாக்கு சக்தி கொடுக்கிறாரு அதுக்குள்ள நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தவங்க எல்லாரும் அங்க இருந்து வெளியேறிடுறாங்க காட்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மொத்த இடமும் விடிச்சு சதறிடுது ஆனா வெடிச்ச அணாயுதத்துல இருந்து வெளிப்பட்ட கதிர்வீச்சு மூலமா புல் சார்ஜ் ஏத்திக்கிட்டு மாசா காட்ஸ்லா வெளியே வருதுங்க என்னையாடா கொள்ளணும்னு சொன்னாங்கிற மாதிரி மார்க்க ஒரு பார்வை பார்த்துட்டு டிராகனை தீத்து கட்டுறதுக்காக அங்க கிளம்பிடுது இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல ஓஆர்சிஏ கருவியோட தப்பிச்சு வந்த மேடிசன் ஒரு ஸ்டேடியமுக்கு வரா அங்க இருந்த ஸ்பீக்கர்ல ஓஆர்சிஏவை கனெக்ட் பண்ணி சிக்னலை போட்டு போயிட்டுறா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எம்மாவும் தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஆலன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாளா அதே நேரம் சிக்னலை கேட்ட டிராகன் ஸ்டேடியம்க்கு பறந்து வந்துருது இதுதான் பூமியை சேர்ந்த டைட்டன் இல்லையே அதனால அந்த கருவியோட சிக்னலுக்கு கட்டுப்படவே மாட்டேங்குது அங்க இருந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு மேடிசனை எரிச்சு புசுக்க பாக்குது சரியா அங்க வந்த கார்டு சக்தியை விட்டு டிராகன் அடிச்சு பறக்க விட்டுருது இப்போ புல் சார்ஜ்ல இருக்கிற கார்டு மட்டும் அதோட சக்தியை முழுசா வெளிப்படுத்துச்சுன்னா சுத்து வட்டாரமே சின்னாபிடம் ஆயிடும் நல்லாவே புரியுதா அதுக்குள்ள தான் பொண்ணை காப்பாத்தி கூடவே ஓ பேசிய கருவி மீட்கணும்னு மார்க் ஒரு டீம் உடக்கீழ இறங்குறாரு அங்க எம்மாவும் வந்து நிக்கிறா சரி இனி எல்லாருமா சேர்ந்து மேடிசனா தேடுறாங்க அவ அங்க ஏற்பட்ட இடிபாடுக்குள்ள சிக்கி கிடக்கா அதுல இருந்து அவளை காப்பாத்தி ஓயாசிய கருவியும் மீட்டுறாங்க ஆனா அது சேதம் அடைஞ்சிருக்கு அதே நேரம் கார்ட்ஸ் எல்லாம் டிராகனும் மாங்கு மாங்கு நடிச்சிட்டு இருக்காங்களா அப்ப அங்க வந்த மோத்ராவும் சேர்ந்து டிராகனை தாக்க ஆரம்பிக்குது அப்ப திடீர்னு என்ட்ரி கொடுத்த அந்த ரோடன் பைய மோத்ராவை தாக்க ஆரம்பிச்சிடறாங்க கடல்ல விழுந்து இந்த பைய சாகலைங்க டிராகன் கிட்ட தோத்ததால இப்போ அதுக்கு விசுவாசமா மாறி இருக்கான் அதனால மோத்ரா அந்த கழுகு மூக்கனா ஒரே சொர்க்கா சுருகி போட்டு தள்ளிடுது இருந்தாலும் இந்த சண்டையில அதுக்கு பயங்கரமா அடிபட்டுருது அப்ப தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி காட்ஸ்ல அப்படியே சுருட்டி அலேக்கா மேலே தூக்கிட்டு போன டிராகன் புத்துனு வானத்தில இருந்து கீழே போட்டுது அதுல காட்ஸ்லாக்கு பயங்கரமா அடிபட்டுருது அதால எந்திரிக்க கூட முடியல அப்ப காட்ஸ்லா கிட்ட வந்த மோத்ரா தன்னோட மொத்த சக்தியும் அது

காட்ஸ்லாம் டிராகன் அடிச்சு கீழே தள்ளி அதோட நெஞ்சு மேலே கால வச்சு அதோட மொத்த சக்தியும் வெளிப்படுத்துது அந்த சக்தியால சுத்தி இருக்கிற இடமே சுக்குனூராகி அதுல எம்மாவும் இறந்துடுறாங்க அப்ப இந்த டிராகன் பையன் எந்திரிச்சு நிக்கிறான் இருடா அவன் கதையை இப்பயே முடிச்சிருன்னு அதோட தலையை பிச்சு எரிஞ்ச காட்ஸ் மொத்த சக்தியும் எரிக்க அதை எரிச்சு பொசுக்கிடுது இதோட டிராகன் சோழி முடிஞ்சிருந்தா அப்ப அங்க வந்த மொத்த டைட்டன்ஸ்லாம் எல்லாம் தலை வணங்கி காட்ஸ் இல்லாவ தங்களோட அரசனா ஏத்துக்குதுங்க அதுக்கப்புறம் காட்ஸ் அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இடத்த பிரிச்சு கொடுத்துருதுங்க அதுங்கள மறுபடியும் அதுங்களோட இடத்துக்கே போய் ஒழுங்கா இருக்க சொல்லி அனுப்பி விட்டுருது இந்த சம்பவம் கொஞ்ச நாள்ல இந்த ஆலன் பயலுக்கு மீனவர்கள் மூலமா டிராகனோட ஒரு தலை கிடைக்குது முதல் முதல்ல ஆக்சிஜன் பாம் விழுந்தப்போ ஒரு தலை மட்டும் அருந்து விழுந்துச்சுல அதே தலை தான் பாய உள்ளாத இன்னொருத்தவங்க கிட்ட விற்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் காட்ஸ்லா தன் அரசாயத்துக்கிட்ட டைட்டன்ஸ் எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்காங்களான்னு பாக்குது அதுல சில டைட்டன்ஸ் மக்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியான வேலைங்களை பார்க்கும்போது அதுங்களை அடிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வருது அதையும் மீறி சில டைட்டன்ஸ் முரண்டு பிடிக்குதுங்களா அதுங்களை அடிச்சு போட்டு தெளியுது இது வரைக்கும் காட்ஸ்லா வாழ்ந்துட்டு இருந்த நேரம் அதுக்கு சக்தி கொடுக்குறப்போ அழிஞ்சதால அதுக்கான புது இடத்தை தேடி தேடி கடைசியா ஒரு காலத்துல காங்கனம் வாழ்ந்த ஒரு குகைக்கு வந்து சேருது இனி வேணா தூங்க போறேன்டா எங்க நீங்களும் சேட்டை பண்ணாம தூங்கிருங்க அப்படின்னு மத்த டைட்டன்சியும் தூங்க சொல்லிடுது இந்த சமயத்துல தாங்க டிராகன் உருவாக்கிட்டு போன ஒரு புயல் மிக பெரிய புயலா உருவாகுது போற இடத்தெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போன அந்த புயல் கடைசியா ஸ்கல் ஐலாண்டை சுத்தி இருந்த புயலோட மோதி ஸ்கல் ஐலாண்ட்ல தொடர் புயலை உருவாக்கிடுது அதால ஏற்பட்ட பாதிப்புல கிட்டத்தட்ட ஈவி இனமே அழிஞ்சிடுதுங்க காங்கால கூட அதை தடுக்க முடியல இப்போ ஈவி நேரத்துல ஜியாங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் மிஞ்சிருக்கிறதால காங்குக்கும் அவளுக்கும் ஒரு ஆன்ம பந்தம் உருவாயிடுதுங்க இந்த பெரும் புயலால ஸ்கல்லாண்டி போ வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடுச்சா அதனால மொனார்க்கங்க ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள காங்க வச்சுக்கிறாங்க என்னதான் அதை பார்க்கறதுக்கு ஸ்கல் ஐலாண்ட் மாதிரியே இருந்தாலும் காங்க அது ஒரு பொய்யான உலகங்கிறது நல்லாவே தெரியுதுங்க அவனுக்கு அங்க அடைஞ்சு கிடக்கிறதுக்கே பிடிக்கல அதனால அப்பப்ப அதை ஓட்ட போட்டு விட்டுடுறான் இந்த அவுட் தலைமை தாங்குற டாக்டர் இலீன்கிறவங்க தாங்க ஜியாவை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க ஜியாக்கு பேச வராதுங்கிறதுனால அவ செய்யால தான் எப்பயுமே பேசுவா காங் எப்பெல்லாம் கோபப்படுறானோ அப்பெல்லாம் ஜியா தான் வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா இலீன் அவங்களுக்கு உதவுறதால அவன் முன்னாருக்க முழுசா நம்புறாங்க என்னதான் ஜியா காங் இருந்தவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் காங்க ரொம்ப நாளைக்கு இங்கேயே அடைச்சு வச்சிருக்க முடியாதுங்கிறது இலீனுக்கு நல்லாவே புரியுது ஆனா காங் ஒரு ஆல்ஃபா டைட்டன்கிறதால அவன் இந்த தீவை விட்டு வெளியே போனானா அவனுக்கும் காட்ஜிலாவுக்கும் சண்டை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு பயப்படுறான் ஏன்னா ஈவி மக்களோட புராண கதைப்படி காங் இனமும் காட்ஜிலா இனமும் ஒரு காலத்துல சண்டை போட்டிருக்காங்க அதனாலதான் அந்த சண்டை மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு ரெண்டு வருஷம் போயிடுதா அந்த தான் அப்பாக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ்க்கு சொந்தமான சில இடங்களை அப்பா அப்பா காட்ஜிலா அடிச்சு நோக்கிட்டு இருக்கு ஆனா அங்க எந்த ஒரு டைட்டனுமே இல்லைங்கிறதால எதுக்காக காட்ஸ்ல அப்படி பண்ணுதுங்கிறது யாருக்குமே புரியல இருந்தாலும் இது அப்பெக்ஸ் சைபர்நெட்டிக்ஸுக்கு சொந்தமான இடத்தையே தொடர்ந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறதால அங்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு பெர்னிங்கிற ஒருத்தனுக்கு தோணுது பெர்னி டைட்டன்ஸ் பத்தின பாட்காஸ்ட போட்டு இருக்கிறவங்க அவன் டைட்டன்ஸ் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் இந்த அப்பெக்ஸ் காட்ஸ்லாக்கு எதிராக அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக புளோரிடால இருக்கிற அப்பெக்ஸோட ஆராய்ச்சி கூடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறான் அங்க இருக்கிறவங்களோட கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு அப்பெக்ஸோட ஷிப்பிங் டேட்டாஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்கிறானா அந்த நேரம்

அவங்க போன பாடும் ஹாலோயத்தோட புவியீர்ப்பு விசையால தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்து நொறுங்கிருது அதுல டேவிட் உட்பட அவங்க கூட போன எல்லாருமே சதறி செத்துட்டாங்க அதனாலதான் இவனுங்க ஹாலோயரத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா அங்க போறது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைத்தன் சொல்றான் உனக்கு என்ன இப்போ ஹாலோயரத்தோட புவியீர்ப்பு விசை தானே பிரச்சனை அதை கட்டுப்படுத்துற மாதிரி அபெக்ஸ்ல ஒரு ஜெட்டை உருவாக்கி இருக்கிறோம் அதை வச்சு நீங்க ஹாலோயரத்துக்கு பாதுகாப்பா போய்ட்டு வரலாம் அப்படின்னு அபெக்ஸோட ஓனர் சொல்றான் ஹாலோயர் தான் டைட்டன்ஸோட இடங்கிறதால அங்க டைட்டன்ஸ்க்கு சக்தி கொடுக்கிற ஏதோ ஒரு தனிமோ இருக்கணும் அதை கொண்டு வந்த இருந்தா அதை வச்சு டைட்டன்ஸ் அடக்கலாம்னு ஓனர் சொல்றான் ஆனா அதை எங்கன்னு போய் தேடுறதுன்னு நேத்தன் கேக்குறானா அதுக்கு ரின் ஒரு யோசனை சொல்றான் ஒரு டைட்டனுக்கு இயற்கையாவே தான் பூர்வீக இடத்தோட ஜெனட்டிக் மெமரி இருக்குமாங்க அதனால ஒரு டைட்டன் அங்க கொண்டு போய் விட்டா அது நமக்கு வழி வழிகாட்டும் சொல்றான் இத ரென் சொன்னோட இதுக்காக தான் அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு ஜீவன் நம்ம கிட்ட இருக்குதே அப்படின்னு சொன்ன நேத்தன் நேரா ஸ்கல் ஐலாண்டுக்கு வரான் காங்க கொண்டு போய் அதோட முன்னோர்களோட இடமான ஹாலயத்துல விட்டுலான்னு இலின்னு கிட்ட சொல்றானா ஏற்கனவே காங் கூரையில போட்டிருக்கிற பல ஓட்டைகளை பார்த்த இலின் அவனோட யோசனைக்கு சரி அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் காங்கு மயக்க மருந்து கொடுத்தவங்க அப்பெக்ஸோட ஒரு கப்பல்ல அவனை கட்டி தூக்கிக்கிட்டு அண்டார்டிகால இருக்கிற ஒரு ஹாலோயர் போர்ட்டலை நோக்கி போறாங்க அவங்க கூட அப்பெக்ஸ் ஓனரோட பொண்ணு மியாவும் வரா கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச காங் என்னையாடா கட்டி வச்சிருக்கீங்கன்னு காட்டு கத்தலாம் கத்த ஆரம்பிச்சிடறான் உடனே ஜியா வந்து அவனை சமாதானப்படுத்துறான் அமைதியான காங்க் தனக்கு தன்னோட வீட்டை விட்டுட்டு வரதுக்கு பிடிக்கலன்னு ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்போ காட்ஸ் எல்லாம் காங்க தேடி வந்துருது காங் இருந்த கப்பல் அப்படியே கவுத்து விட்டுருதா மத்த எல்லாரும் பாதுகாப்பு அறையில இருந்தாலும் தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடுறாங்க காங்க எப்படியே கட்டி குடிச்சிருந்தா ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நேத்தன அதோட கட்டா விடுறான் உடனே காங் காட்ஸ் இல்லாம தண்ணிக்குள்ளேயே மிதிச்சு தள்ளி விட்டுருது அதோட கவுந்து கிடந்த கப்பல மறுபடியும் திருப்பி விட்டுட்டு கப்பல் மேலே ஏறிடுதா உன்னை விட மாட்டேன்டான்னு காட்ஸ் மேலே மேல ஏறி வந்துருது என்னையாடா தண்ணிக்குள்ள தள்ளனானு காங்கு மூஞ்சி மேலேயே விட்டு காட்ஸ் அடிச்சு தண்ணியில தழுது அது காங் மூஞ்சில நெருப்ப கக்க பார்த்து மறுபடியும் அந்த கடலுக்குள்ளே எழுத்துட்டு போயிருது காட்ஸ் இல்லாவால தண்ணிக்குள்ள இருக்க முடியும் ஆனா காங்கால இருக்க முடியாது அதனால மூணார் கேவு கணிகளை விட்டு காட்ஸ் தாக்குறாங்க அதுகிட்டே இருந்து தப்பிச்ச காங் கப்பல் ஏறி மட்டையாயிடுறான் இப்ப காட்ஸ் வேணாம் நம்மளை விட்டுட்டு போனா நம்ம செத்த மாதிரி நடிக்கணும்னு நேத்தன் சொல்றான் சரின்னு மொத்த கப்பலை ஆஃப் பண்ணிடுறாங்க காங்கோ எந்திரிக்கவே முடியாதபடி மட்டையாக கிடக்கானா அவனோட சோழி முடிஞ்சதா நினைச்சுக்கிட்டு காட் செலாங்கிறது போயிருது இனியும் கப்பல்ல போக முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டவங்க அண்டார்டிகாக்கு போறதுக்கு வேற ஒரு ஐடியாவை யோசிக்கிறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்துல மேடிசன் அவர் ஃப்ரெண்டு ஜோஸ் கூட சேர்ந்து பெர்னியை தேடி போயிட்டு இருக்காங்க இந்த பெர்னி அப்பாக்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ப்ளீச் சூஸ் பண்ணலான்னு அது சைனா டவுன்ல கிடைக்கும்னு ஒரு பாட்காஸ்ட்ல போட்டு வச்சிருக்கானா அப்ப கண்டிப்பா அவனு அப்பாக்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க அதுதான் பண்ணிருப்பான்னு மெடிசன் ஜோஷ் கூட நேரா சைனா டவுனுக்கு வந்து அங்க அதிகமாக பிளீச் யார் வாங்கிருக்காங்கிறத விசாரிச்சு பெர்னி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா அவளுக்கும் அப்பாக்ஸ் தான் சந்தேகம் இருக்குங்கிறத அவங்க கிட்ட சொல்றாளா இவன் நம்மளாலதான் போலேன்னு பெர்னி அவன் கூட கூட்டு சேர்ந்துடுறான் அப்பாக்ஸ்ல சிவப்பு நிறத்துல லைட் எரியற ஒரு கருவிய பார்த்ததாமும் அதுதான் அந்த இடத்த கார்ட்ஸ்ல அவ தாக்க வச்சிருக்கணும் சொல்றான் அதோட அப்பாக்ஸ் ஹாங்காங்ல இருக்கிறவங்களோட ஒரு இடத்துக்கு தொடர்ந்து ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி இருக்கிறதா சொல்றான் இது எல்லா தப்பத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாக்குதலுக்குள்ள இருக்கிற அப்பாக்ஸ் இடத்துக்கு மூணு பேரும் வராங்க பெர்னி பார்த்ததா சொன்ன கருவி அந்த இடத்துல காணும் ஆனா பக்கத்துல ஒரு லிஃப்ட் இருக்கு அதுல அவங்க ஏறினவன அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற முப்பத்தி மூணாவது லெவலுக்கு கொண்டாந்து விடுது அங்கதான் உலகத்துக்கு தெரியாம அபாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆராய்ச்சிகளும் இருக்கு ஸ்கல் ஐலாண்ட்ல இருந்த பள்ளிங்களோட முட்டையெல்லாம் அங்க பதிக்க வச்சிருக்கானுங்க அது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்தோட கதவு மூடிடுதா என்னப்பா அது இருந்து கதவெல்லாம் மூடிடுச்சுன்னு பார்த்தா அவங்க இருந்து அந்த பாட கொண்டாந்து ஒரு ஹைப்பர் லூப் ட்ராக்ல வைக்கிறானுங்க இந்த ஹைப்பர் லூப் ட்ராக் மூலமா தாங்க இங்க செய்யற எல்லாத்தையும் ஹாங்காங்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த பாடும் இப்ப பயங்கர வேகத்துல ஹாங்காங் நோக்கி தான் போயிட்டு இருக்குது இவங்க ஹைப்பர் லூப் கூப்பிட ஹாங்காங் போயிட்டு இருக்கிற அதே சமயத்துல காங்க ஒரு வலைய போட்டு ஹெலிகாப்டர்ல தூக்கிக்கிட்டு அண்டார்டிகால இருக்கிற போர்ட்டலுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க அது என்ன இடம்னு புரியாம மயக்க தெளிஞ்ச காங் முழிச்சிட்டு இருக்கானா ஏலின் சொல்லி கொடுத்த மாதிரியே ஜியா காங் கிட்ட அந்த தான் காங்கோட வீடு இருக்கிறதா சொல்றா அப்படியான காங்கோ ஆர்வமா உள்ள ஓட ஆரம்பிச்சிடறான் சட்டுன்னு நேத்தன் இலின் ஜியா மியா நாலு பேரும் ஒரு ஜெட்ல ஏறிக்கிறாங்க இன்னும் ரெண்டு ஜெட்ல அப்பாக்ஸ் ஆளுங்க ஏறிக்கிறாங்க இந்த மூணு ஜெட்டும் காங்க ஃபாலோ பண்ணி ஹாலோ போர்ட்டல் குதிக்குதா அந்த போர்ட்டல் சல்லுன்னு அவங்களை ஹாலோ இடத்துல கொண்டாந்து விட்டுறது எல்லாரும் எல்லாரும் ஆலாயிரத்தோட புயற்பு விசையால பயங்கரமா ஈர்க்கப்படுறாங்க காங் ஒரு மலையை பிடிச்சி சேஃப் லேண்டிங் ஆயிடுறான் பின்னாடியே வந்த ஜெட்ஸும் கிராவிட்டியை சமாளிச்சு ஸ்டெபிளைஸ் ஆயிடுது இந்த இடம் பூமிக்குள்ள இருக்குதுன்னு தாங்க பேரு செழுமையான மலைகளும் காடுகளுமா பாக்குறதுக்கே பச்சை பசேல்னு இருக்கு அத பார்த்து இதுதான் என் வீடுன்னு ஜியா கிட்ட சொன்ன காங் ஏதோ தெரிஞ்ச இடம் மாதிரி எதையோ நோக்கி ஆர்வமா ஓடுறான் அவன் பின்னாடியே ஜெட்ஸும் வந்துகிட்டு இருக்கு அப்ப சட்டுன்னு குறுக்க பறந்து வந்த வார்பட்டுங்கிற டைட்டன் அபெக்ஸ் ஆளுங்க போன ஒரு ஜெட்டை கவ்வி நொறுக்கிடுதுங்க ஆனா அதுங்களோட பாச்சா காங்கிட்ட பழிக்குமா பய ரெண்டா பிச்சு போற போக்குல ஸ்நாக்ஸ் ஆக்கிடுறான் மறுபடியும் குடுகுடுன்னு ஓடினவன் ஒரு மலை உச்சிக்கு வரான் அங்க நீல நேரத்துல மின்ற கற்கள் கிராவிட்டி இல்லாம ஏர்ல பறந்துட்டு இருக்கு அதுங்க கூடவே கொஞ்ச நேரம் பறந்தவன் அந்த மலைய தாண்டி வரான் அங்க ஒரு பெரிய மலையவே கோட்டையாக்கி வச்சிருக்கானுங்க இதுதாங்க காங் கோயில் இந்த கோயில் இருக்கிற மலை ஹாலயரத்துல இருந்து பூமியை கனெக்ட் பண்ற மாதிரி தலைக்கெல்லாம் பூமியோட ஒட்டிட்டு இருக்குங்க கோயில் கதவுல காங்கோட கைரேக மாதிரியே ஒரு கைரேகியும் இருக்கு காங் அது மேல கைய வச்சு அழுத்தி கதவை திறந்துகிட்டு உள்ள வரானா அந்த கோட்டைக்குள்ள பல காங்கங்களோட எலும்பு கூடுகளும் காட்சிலாக்களோட எலும்பு கூடுகளும் இருக்கு அதோட ஒரு காட்சிலா தலையில ஒரு கோடானியும் சொல்லி இருக்குங்க இங்க காங்ஸுக்கும் காட்சிலாக்கும் இடையில பயங்கரமான போரே நடந்திருக்குங்க இந்த போருக்கு முன்னாடி காட்சிலா இனமும் காங் இனமும் நண்பர்களா தான் இருந்திருக்குங்க அது கடையாளமா தான் காட்சிலாவோட முள்ளாலையும் எலும்பாலையும் செய்யப்பட்ட கோடாரிய காங்ஸ் வச்சு அது மட்டும் இல்லாம காங்ஸோட சிம்மாசனத்தை பாதுகாக்கிற மாதிரி காட்சிலாவோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு என்னதான் முதல்ல இந்த ரெண்டு இனமும் நண்பர்களா இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்துல காங் இனம் பூமியவே ஆளணும்னு நினைச்சதால இந்த ரெண்டு இனத்துக்கும் போர் வந்திருக்கு அந்த போர்ல பல காட்ஜிலாக்கள் கொல்லப்பட்டாலும் கடைசியா காட்ஜிலா காங் இனத்தை ஹாலயத்திலே அடைச்சிருக்கிறாங்க அப்பையும் ஏதோ ஒரு சில காரணத்தால சில நல்ல காங்க மட்டும் ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்து அங்க இருக்கிற மக்களை பாதுகாத்து இருந்திருக்காங்க இந்த வரலாறுலாம் தெரியாத காங் அந்த கோடாரி எடுத்துக்கிட்டு கித்தாங்க இருந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்றான் அதை பார்த்து நம்ம ஆளுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல காட்ஸ்லா ஹாங்காங் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப பெர்னி மேடிசன் ஜோஷ் மூணு பேரும் ஹைப்பர் லூப் மூலமா ஹாங்காங்ல இருக்கிற அபெக்ஸ்க்கு வந்து சேர்றாங்க அந்த இடத்தை சுத்தி முத்தி பாத்து பார்த்துக்கிட்டே கடைசியா ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வராங்களா அங்க காட்ஜிலா மாதிரியே ஒரு ரோபோட் இருக்கு இது பேரு தாங்க மெகா காட்ஜிலா இதான் இத்தனை நாளா பல்வேறு இடங்களை உருவாக்கிட்டு இருந்துருக்கானுங்க அதை உணவு அந்த காட்ஜிலா அங்கெல்லாம் போய் துவம்சம் பண்ணிருக்கு ஆனா அதோட கண்ணுல மண்ணை தூவி முழுசா உருவாக்கிட்டானுங்க இந்த ஆலன் பைய மீனவர்கள் கிட்ட இருந்து டிராகன் தலைய வாங்கினால அது அதுக்கப்புறம் அபெக்ஸ்க்கு வித்துருக்கான் இப்போ அதோட மண்ட ஓட்டல உட்காந்துக்கிட்டு தான் ரன் அவனோட மைண்ட் மூலமா மெகா காட்ஜிலாவா கட்டுப்படுத்திட்டு இருக்கான் இந்த டிராகனுக்கு மூணு தலை இருந்ததால அது ஒவ்வொரு தலைக்குடியும் டெலிபத்தியால

போது அதோட முள்ளு மின்னுதா அப்ப ஆலயத்துல காங் வச்சிருந்த கோடாரியும் மின்ன ஆரம்பிக்குது அந்த வெளிச்சத்துல தரையில கோடாரியை வைக்கிற மாதிரி ஒரு பதிப்பு இருக்கிறது காங்குக்கு தெரியுது அது என்னவா இருக்கும்னு காங் அந்த கோடாரி அங்க வைக்க அந்த கோடாரி பூமியோட கோர்ல இருந்தே சக்தி உரிய ஆரம்பிக்குது அதோட சிம்மாசனத்தை சுத்தி இருந்த கார்ட்ஸ்லா சின்னமும் மின்னுதுங்க இதையும் ஹாங்காங்ல இருந்த கார்ட்ஸ்லா உணர்ந்துருச்சா உடனே அதோட நெருப்ப பூமியில கக்க ஆரம்பிச்சிருது அந்த சமயத்துல ஓனரோட பொண்ணு மியா தரையில ஏற்பட்ட எனர்ஜில இருந்து சாம்பிள் எடுக்கிறா அது மனுஷங்களுக்கு கிடைச்சா அது ஆபத்தை உருவாக்கலாம்னு இல்லின்னு சொல்ல இது இனிமே அப்பெக்ஸோட சொத்து பண்ணுமா நாங்க இதை என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி சோர்ஸோட டேட்டாவை அபெக்ஸ் அனுப்புறா அதை வச்சு ரெண்டு மெகா கார்ட் அப்கிரேட் பண்ணிடுறான் இப்படி பண்றது தப்பு நம்ம ஆளுங்க சொன்னதால அபெக்ஸ் ஆளுங்க அவங்கள சுத்து போடுறானுங்களா அப்ப அந்த கோட்டே அதிர ஆரம்பிக்குது அந்த அதிர்வால தூங்கிட்டு இருந்த பெரிய சைஸ் வவாலுங்க எல்லாம் வெளியே வந்துருதுங்க வந்ததுங்க ஒவ்வொரு அபெக்ஸ் ஆளுங்களா கொத்திட்டீங்க ஆரம்பிக்குதுங்களா உடனே மீயாவும் மிஞ்சி இருக்கிற ஆளுங்களும் ஜெட்ல ஏறி அங்க இருந்து தப்பிக்க பார்க்கறாங்க இவங்க சரியான விஷம்னு புரிஞ்சதால காங்க அவங்க ஜெட்டை பிடிச்சி ஒரே நஸ்கா நஸ்கி வெடிக்க வச்சிடறான் எதனால இந்த இடமே அதிர்ந்துட்டு இருக்குன்னு பார்த்தா கார்சிலா பூமியில இருந்து விட்டுச்சே ஒரு நெருப்பு அந்த நெருப்பு ஓட்ட போட்டுக்கிட்டு நேரம் இங்க வந்து இறங்குது வெளியே வாடானு கார்சிலாங்கிறது காட்டு கத்தலா கத்துதா தோ வரண்டானு காங்க கத்திக்கிட்டே கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த ஓட்ட வழியா பூமிக்கு வந்துடுறான் அவன் பின்னாடி நான் மாளுங்களும் ஜெட்ல ஏறி வந்துடுறாங்க என்ன தண்ணிக்குள்ள வச்சா போட்டு தலை பார்த்த வாடா தரையில மோதி பாத்திரலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே காங் அடிக்க வரான் இருடா உன ஃப்ரை பண்ணிட்டு கத்திக்கிட்டே கார்சிலாவும் உன் அடிக்குது அதோட முஞ்சு மேலயே நெருப்ப கக்க பாக்குதா அத கோடாரிய வச்சு தடுத்த காங்க அது வாயிலே கோடாரிய கவுட்டு அடிக்கிறான் என்ன அடிவாங்கனாலும் கார்சிலா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது நம்ம காங்க் அடிப்பட்ட ரத்தம் வரா மாதிரி காட்ஸ்லா அவ்ளோ சீக்கிரத்துல அடிப்படாது இல்ல அதனாலதாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல காங்க் அடிச்சு லாக் பண்ண காட்ஸிலா காங்கோட நெஞ்சிலேயே ஒரே மிதியா மிதிச்சு யாருகிட்ட வந்துடும் அவன் வேலையை காட்டுறேன்னு மூஞ்சிகிட்ட வந்து ஒரே கத்தா கத்துது பாருங்க காங்கால கூட முடியல நீ மட்டும் தான் கத்துவியா நானும் கத்துவேண்டானு காங்கும் கத்துது ஆனா காட்ஸ்லா அது மேல இருந்து கால் எடுத்தோம்னா அதெல்லாம் எந்திரிக்க கூட முடியல அப்படியே மயங்கி விழுந்துருதா பொழைச்சு போடா சின்ன பையிலன்னு காட்ஸில் அங்க இருந்து கிளம்பிடுது இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரம் அபக்ஸ்குள்ள போன மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க அவங்க மூணு பேரும் ஓனர் முன்னாடி கொண்டாந்து போடுறாங்க அப்பதான் காட்ஸ் எல்லாம் காங்க சாச்சிட்டு போதா இதுதான் சரியான நேரம்னு சொன்ன ஓனர் மெக்காவை களத்துல இருக்க சொல்றான் யோ வேணாயா அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் முழுசா சோதனையே பண்ணல ஏதாவது எஸ்க பஸ்க்கு ஆகிட போகுது அப்படின்னு ரெண்டே எவ்வளவோ சொல்றான் இருந்தாலும் ஓனர் இதாடா நேரம் சொல்றது செய்யு சொல்றானா அவனும் மண்ட ஓட்டுக்குள்ள உட்காந்து மெக்கா கூட கனெக்ட் ஆக பாக்குறான் அவன் சொன்ன மாதிரியே சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி ரென் மூல ஃப்ரீ ஆயிடுது அது மட்டும் இல்லாம மெக்கு அது பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருதுங்க அப்பதான் இந்த ஓனர் பையன் நம்மளுங்க ஓவரா பேசிட்டு இருக்கானா மொத ஆளா அவன பலி கொடுத்துருது அதோட பூமியை பொழந்துகிட்டு வெளியே வந்தது காங்க மட்டையா கிட்ட போயிட்டு இருந்த காட்ஜிலா மேல ராக்கெட் விட்டு தாக்குதா உன்னை விட மாட்டான்னு காட்ஜிலா ஓடி வருது மெக்கு காட்ஜிலா போட்டு பொல பொலன்னு பொலக ஆரம்பிச்சிடுது இப்ப காங்கு வந்தா மட்டும்தான் மெக்க தடுக்க முடியும்னு நினைச்ச ஜியா மயங்கி கிடக்குற காங்கோட பக்கத்துல வந்து பாக்குறா அவனோட இதே துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரத உணர்ந்தவ அதை இலின் கிட்ட சொல்றா காங்கோட இதே ரீசார்ஜ் பண்ணுனா பல மடங்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வேணும்னு இலின் சொல்ல அதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஜெட் இருக்குது இருக்குது அப்படின்னு நேத்தன் சொல்றான் சட்டு புட்டு ஜெட் எடுத்துட்டு போனவன் மொத்த சார்ஜையும் காங்கோட இதயத்துல இருக்கிட்டு ஜெட்ல இருந்து அந்த ஷாக்ல காங் பட்டு நேர்ந்துச்சிடறானா அப்பதான் மிக்கு நெருப்ப கக்கிற காட்சிலாமலேயே நெருப்ப கக்கி அதை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இருந்த காங் கிட்ட வந்த ஜியா காட்சிலா உனோட எதிரி அந்த மிக்கு தான் உனோட எதிரின்னு அழுதுகிட்டே சொல்றா அப்படியான காங்க மறுபடியும் களத்துல இறங்குறான் சரியா மிக்கு காட்சிலாவோட வாய பிடிச்சி கிழிக்க போனப்ப உள்ள பூந்தவன் அதை போட்டு பொழக்கிறான் இதோ நானும் வரண்டான்னு எழுந்து வந்த காட்சிலா அதை போட்டு விழுக்க ஆரம்பிச்சிருது ஆனா இந்த மிக்கு சாதாரண ஆளு காட்ஸ் இல்லா காங்குன்னு ரெண்டு பேரையும் விட்டுட்டு பொழந்து எடுத்துருது உன்னை கையால அடிச்சா பத்தாது கோடாரியால புழக்கறான் பாருன்னு காங் கோடாரி எடுத்து வந்து அடிக்கிறானா ஆனா அவ அடிக்கிற அடி மெக்கு மேல இறங்கவே மாட்டேங்குது நீ என்னடா என்ன பொழக்கறதுன்னு மெக்கு கைய ரில்லிங் மிஷின் ஆக்கி காங்கா போட்டு தள பாக்குது இத எப்படியோ விட்டோம்னா இது ரெண்டு டைட்டனிமே காலி பண்ணிருவோன்னு ஜோஷ் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஜூஸ் ஊத்தி சிஸ்டமா புகைய விட்டுடுறான் அவ பண்ண வேலையெல்லாம் மெக்கு ஜர்க் ஆகுது ஆனாலும் அது ஓயறா மாதிரி இல்ல கோடாரியில சக்தி இல்லாததால காங் வெட்டுற விட்டு விழவும் மாட்டேங்குதா இந்த சக்தியை வச்சுக்கன்னு காட் நெருப்பக்கக்கு கோடாரி பறவைக்கு சக்தியை கொடுக்குது அத வச்சு காங் மெக்க மாங்கா மாதிரி துண்டு துண்டா வெட்டி போடுறதுங்க அப்படியே அதோட தலையை எடுத்து ஒரு கத்து கத்துனது அப்பாடா ஒரு வழியா சண்டை முடிஞ்சிருச்சுன்னு டயர்ட் ஆகி கீழே உட்காந்துருது அப்புறம் என்ன எல்லாரும் அவங்க அவங்க குடும்பத்தோட ஒன்னு சேர்ந்துடுறாங்க ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்த கார்ட்ஸ் காங்க நோக்கி வருதுங்க உடனே காங் பழக்க தோசத்துல கோடாரியை தூக்கிட்டு நிக்கிறான் ஆனா அவனுக்கு கார்ட்ஸ் எல்லாம் அவ தோக்கடிக்க முடியாதுங்கிறதும் அதை தோக்கடிக்கணுங்கிறதுக்கான தேவை இல்லங்கறதும் புரியுது அதனால கோடாரியை கீழ போட்டுடுறானா வரண்டா பிள்ளைன்னு ஒரு கத்து கத்திட்டு கார்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் காங் அவனோட புது வீடான ஹாலோ இடத்துக்கு வந்துடுறான் இதுதான் அவன் முன்னோர்கள் வாழ்ந்த அவனோட பூர்வீக இடம்னு தெரிஞ்சதால இங்க இன்னும் முத்தனோட இனத்துல யாராவது மிச்சம் இருக்காங்களான்னு தேட ஆரம்பிக்கிறான் இங்க சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிற அவனையும் ஹாலோ இடத்தையும் கண்காணிக்கிறதுக்காக மோனார்ஸ் ஒரு அவுட் போஸ்ட் அங்க உருவாக்குறாங்க இந்த கதை இதோட முடியலங்க இதுக்கப்புறம் மாஸ்டர் வெஸ்ட்ல நடக்க போற கதையை ஏற்கனவே காட்ஸிலா எக்ஸ் காங் நியூஎம்பர் வீடியோல போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் கமெண்ட்ல இருக்கு அதையும் மறக்காம பாத்துருங்க இந்த மாதிரியான வீடியோவை நீங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களால் தொடர்ந்து இந்த மாதிரி என்ன வீடியோக்களை பண்ண முடியுங்க இந்த வீடியோ மாதிரி ஏற்கனவே ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ப்ரீக்வால் வீடியோவும் கேம் ஆஃப் த்ரோன் லாட் ஆஃப் த ரிங் ப்ரீக் வீடியோவும் போட்டுருக்கோங்க அந்த வீடியோக்களையும் பார்த்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி